வடிவமாவே நினைச்சு நமஸ்காரம்
பண்றாரு அம்மா, அவர் ஒரு சக்தி வரியன். பாருங்க பாருங்க, அது வர கோலத்தை பாருங்க. தன்னை வாங்க, ஆதி மகாசக்தி வாங்க, அபிராமி வாங்க, ஓம் சக்தி. யானை மகனே, அன்னைக்கு மூத்த மகனே. நீ யாரடா என்ன வணங்குகிறாய்? நான் உன் அன்னைக்கு சின்ன மகனடா. அதோ பாருடா, நம்ம அன்னிமாரன் வருகிறார்கள். கஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி வருகிறார்கள். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் 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 சக்தி. அன்னைகள் மறந்து விட்டார்களே, ஆனாலும் என் அன்னை அபிராமி ரூபத்தில் இங்குதான் இருப்பார்கள். தாயே, அம்மா, அபிராமி. ஓம் ஓம் சக்தி. அம்மா, தாயே, அச்சே, ஓய் அச்சே. சுப்பிரமணியம், வாரு வாரு. என்ன விஷயம்? எனக்கு ஐயா, நான் என் அன்னை அபிராமி இங்குதான் நாளா என்று பார்க்க வேண்டும். அப்படியா? நன்றாக பாரு. அபிராமி இங்குதான் இருக்கிறார். சுப்பிரமணியம், அவள் உண்மை விட்டு வேற எங்கே ஐயா போவாள்? போவையா? அவள் மாயக்காரன், ஆயிரம் உருவெடுப்பால் அடுத்தகளும் மறைந்து விடுவாள். அசுரரின் வில்லுக்கு மட்டுமல்ல, மானிடர்களின் சொல்லுக்கும் அடங்காதவள். சொல்லுக்கடங்காவே பராசக்தி சுரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்து விடுவாள். பராசக்தி வாழி என்றே துதிப்போம், பராசக்தி வாழி என்றே துதிப்போம், பராசக்தி வாழி என்றே துதிப்போம், வாழி என்றே துதிப்போம். சுப்பிரமணியம், உங்க நிலையும் பக்தியும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா உங்களுடைய உயர்ந்த உள்ளத்தை புரிஞ்சுக்க முடியாத இந்த ஊர் ஜனங்கள் நீங்க பெண் பெத்து பிடிச்சவர்னு பேசுறாரு. அதனால பெண்கள் எல்லாம் கோயிலுக்கு வரத்துக்கே பயப்படுறான். பிரசாதம் தரேன், வரையண்டு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுமா? முடியாது, நான் இன்று பூராவும் என் அன்னையின் பார்வையிலேயே இருக்க போகிறேன். அடாடா, நான் எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு அமாவாசையை முன்னிட்டு சரபோஜ் மகாராஜா சமுத்திர ஸ்நானத்தை முடிச்சுண்டு கோயிலுக்கு விஜயம் செய்ய போறான். அவ இங்க வரும்போது நீங்க இருந்தா அவரும் உங்களை சரியா புரிஞ்சுக்காம ஏதாவது வித்தியாசமா நினைச்சுண்டா அரச கோபத்தை நம்மால சமாளிக்க முடியுமா? யார் அவன் அரசன்? பண்டங்களை எல்லாம் மாட்டி படைக்கும் ஆதிபராசக்தியின் பிள்ளையாகிய நான் கேவலம் ஒரு அரசனுக்கு அஞ்சியா என் அன்னையை விட்டு போகுது? முடியாது, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். சுப்பிரமணியம், 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 அடாடா, தியானத்தில் அழுந்துட்டாதே, இனிமே வேற அசைக்க முடியாது. நான் என்ன செய்வேன்? ஐயோ, அரச வரும் ஆரவாரம் கேட்கிறதே. மன்னர் வந்து விட்டாரே. சுப்பிரமணியம், சுப்பிரமணியம், ஓம்யோதானி ஏகதா பிரம்மணி ஏகதெய்வேதமானி. சுப்பிரமணியம், எழுந்துரும் ஐயா. சுப்பிரமணியம், சுப்பிரமணியம், யாரு இவர்? ஒரு பக்தி பைத்தியம், பெண்களை சக்திமயமாக கண்டு துதிப்பவர். மன்னிக்க வேண்டும் மகாராஜா, இவர் சொல்லுவது தவறு. இவன் முழு பைத்தியக்காரன், அயோக்கியன், பெண்பெறி கொண்டவன். புரோஹித குலத்தில் பிறந்து அந்த குலத்திற்கே களங்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கார். அமைச்சரே, சித்தர் எல்லாம் பித்தரை போல் இருப்பார்கள் என்பது பழமொழி அல்லவா? ஆம் அரசே, ஆனால் பித்தரெல்லாம் சித்தரை போல் இருப்பார்கள் என்பது இப்போதைய புதுமொழி. இவன் சித்தனா பித்தனா அதை அவரோடு பேசி பார்த்துத்தான் முடிவு செய்ய வேண்டும். ரொம்ப சரி. புரோஹிதரே, சுப்பிரமணியம், புரோஹிதரே, புரோஹிதரே, உம்மை பைத்தியம் என்றும் அயோக்கியன் என்றும் இவர்கள் சொல்கிறார்களே. சிரித்து விட்டால் எப்படி? இத பாரு, நீ பைத்தியம் அல்லவென்றால் இன்று என்ன திதி சொல்லும் பார்க்கலாம். கேள்விக்கு பதில் சொல்லும், இன்று என்ன திதி? பௌர்ணமி. அமைச்சரே, கேட்டீரா?
இன்று பௌர்ணமியாம். அரசே, பூரண அமாவாசையாகிய இந்த தினத்தை பௌர்ணமி என்று சொல்வதிலிருந்தே இவன் முழு பைத்தியக்காரன் என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. பொறும் பொறும். புரோகிதரே, நீ சொல்வது போல் இன்று பௌர்ணமி என்றால் இன்று மாலை பூர்ண சந்திரன் உதிக்க வேண்டுமே. உதிக்குமா? உதிக்கிறது. போயிரே, என் கேள்வியை நன்றாக காதில் வாங்கிக் கொண்டு பதில் சொல்லும். அமாவாசை ஆகிய இன்று பூர்ண சந்திரன் உதிக்குமா? உதிக்கும். அப்படி உதிக்காவிட்டால்? உதிக்கின்றா, போடா. நீ போயிரே, நீ சொல்வது போல் இன்று மாலை பூர்ண சந்திரன் உதிக்காவிட்டால் உயிரோடு உண்மை நெருப்புக்கு ஏற்றி விடுவேன். அமைச்சரே, இவர் அருகே இரண்டு காவலர்களை நிறுத்தி அங்கு சாய்வதற்கும் என்றால் அந்தரத்திலே உரிகட்டி அதற்கு அடியிலே பெரு நெருப்பை மூட்டிவிட ஏற்பாடு செய்கின்றார். பார்க்கலாம் நிலவு வருகிறதா இல்லையா என்று. சுப்பிரமணியம், 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 சுப்பிரமணியம். நீரா, என்னையா, என்ன காரியம் செய்துவிட்டு என்ன செய்துவிட்ட? சரபோஜ் மகாராஜா வந்தார், உம்மிடம் இன்று என்ன திதி என்று கேட்டார், பௌர்ணமி என்று சொல்லி இன்று சாயங்காலம் பூர்ண சந்திரன் உதிக்குமா என்று கேட்டார். உதிக்கும் என்று திடமாக சொன்னீர். இன்று சாயங்காலம் பூர்ண சந்திரன் உதிக்காவிட்டால் உம்மை உயிரோடு நெருப்பு கிரையாக்குவதாக சொல்லிவிட்டு போய்விட்டார் ஐயா. என்ன சுப்பிரமணியம்? இல்ல, இப்ப சொன்னீர இத்தனையும் இப்ப நடந்ததா? சுப்பிரமணியம், இந்த உலக சிந்தனையே இல்லாம அப்படியா அன்னையனுடைய தியானத்தில முழுகி போய் கிடந்து, அதோ பாரு, கால தூதார போல ரெண்டு காவலர்கள் உம்மை கொண்டு போக காத்துருக்கிறத பாரு. அபிராமி, என்னடி இது? என்ன சோதனை? உன்னிறைவில் என்னை உன்மத்தனாக்கி என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டி விட்டாயா? தன்னை மறந்து உன்னை நினைப்பவருக்கெல்லாம் இதுதான் முடிவா? கோடிச்சந்திர பிரகாசம் உள்ள உன் திருவரணத்தை என் மனக்கண்ணால் தெரிசித்துக் கொண்டிருந்த காரணத்தினால் அல்லவோ அரசன் கேட்ட கேள்விக்கு இன்று பௌர்ணமி என்று நான் பதில் சொல்லியிருக்கிறேன். அதற்காக இந்த தண்டனை. நான் சாவதற்கு அஞ்சவில்லை மானிடன். இன்று இல்லாவிட்டால் நாளை நிச்சயம் இறக்கப் போகிறேன். ஆனால் எல்லா யுகங்களிலும் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரே தாயாக விளங்கிக் கொண்டிருக்கும் உன்னை நினைத்த காரணத்தால் நான் உயிரோடு எரிக்கப்பட்டேன் என்ற படி உன்னை வந்து சாரமே என்று நான் அஞ்சுகிறேன். சொல், பதில் சொல், என்ன செய்ய போகிறாய்? அந்த பழியை சுமக்கப் போகிறாயா, இல்லை இந்த படுகொலையிலிருந்து என்னை மீட்கப் போகிறாயா? சொல், சொல்லி, பதில் சொல், பதில் சொல், பதில் சொல், பதில் சொல். மன்னர் சரபோஜி, மன்னர் சரபோஜி, மன்னர் சரபோஜி, மன்னர் சரபோஜி, சரபோஜி. சுப்பிரமணியம், அந்தி சாய்ந்து விட்டது, அமாவாசை இருள் கவிய தொடங்கி விட்டது, ஆனாலும் நேரமாகிவிடவில்லை. நீ சொன்னது தவறு என்று என்னிடம் மன்னிப்புக்கள். நான் உன்னை விடுதலை செய்கிறேன். மன்னா, நான் சொல்லியிருந்தாலுமோ உங்களிடம் மன்னிப்பு கேட்க, என் அன்னை சொல்ல வைத்தால் நான் சொன்னேன். அவள் ஆட்டுகின்றாள், நான் ஆடுகின்றேன். அவள் ஊட்டுகின்றாள், நான் உண்கின்றேன். என்னை நெருப்பில் வாட்டி வதைக்க அவள் விரும்பினால் விரும்பட்டுமே. அப்படியானால் இன்று நிலவு வரும் என்று இன்னமும் நீ நம்பிக்கொண்டிருக்கிறாயா? மன்னா, தெய்வத்திடம் நாம் வைக்க வேண்டியதெல்லாம் நம்பிக்கை ஒன்றுதானே. அது எனக்கு தெரியும். ஆனால் நமக்குள் எழுந்த பிரச்சனை என்ன? அமாவாசை ஆகிய இன்று நிலவு வரும் என்று நீ சொன்னாய். முடிவாக நான் சொல்கிறேன், ஆலயத்தில் சாயங்கால பூஜை மணி அடித்து முடிப்பதற்குள் பூரணச்சந்திரன் உதயமாகாவிட்டால் உன் சரீரம் இந்த நெருப்பில் கரையிடும். மணியே, மணியின் ஒளியே, ஒளிரும் அணி புனைந்த பணியே, அணும் அணிக்கழையே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மர
நின் பத்மபாதம் பணிந்த பின்னே சொல்லடி அபிராமி, சொல்லடி அபிராமி, வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ, பதில் சொல்லடி அபிராமி, வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ, பதில் சொல்லடி அபிராமி. பல்லுயிரும் படைத்த பரமனுக்கே சக்தி படைத்ததெல்லாம் உந்தன் செயலல்லவோ, பல்லுயிரும் படைத்த பரமனுக்கே சக்தி படைத்ததெல்லாம் உந்தன் செயலல்லவோ, நீ சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ, நீ சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ, இந்த சோதனை எனக்கல்ல உனக்கல்லவோ, சொல்லடி அபிராமி. வாராயோ ஒரு பதில் கூறாயோ, நிலவென வாராயோ அருள் மழை தாராயோ, வாராயோ ஒரு பதில் கூறாயோ, நிலவென பாராயோ அருள் மழை தாராயோ, வானம் இடிபடவு பூமி பொடிபடவு நடுவில் நின்றாடும் வழிவழகே, கொடிகளாட முடிகளாட குடிபடை எழுந்தாடவர் கலையழகே, பிள்ளை உள்ள புள்ளு வண்ணம் வேரிகை கொட்டி வர மத்தடமும் சத்தமிட வாராயோ, ஒரு பதில் கூறாயோ நிலவென பாராயோ அருள் மழை தாராயோ. செங்கையில் வண்டு கலின் கலின் என்று ஜெயம் ஜெயம் என்றாட, இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்பொடு தண்டை கலந்தாட, இரு தொந்தை கொடும் பகை வென்றனம் என்று குழைந்து குழைந்தாட, மலர் பங்கயமே உனை பாடிய பிள்ளை முன்னிலவு எழுந்தாட, விரைந்து வாராயோ எழுந்து வாராயோ கனிந்து வாராயோ. காளி பயங்கரி சூலி மதாங்கிணி கண்களில் தெரிகின்றாள், கண்கள் சிவந்திடும் வண்ணம் எழுந்தொரு தாக்கியை தருகின்றாள், வாழிய மகன் இவன் வாழிய என்றொரு வாழ்த்தும் சொல்கின்றாள், வானகம் வையகம் எங்களுமே ஒரு வடிவாய் தெரிகின்றாள், எழில் வடிவாய் தெரிகின்றாள், அன்னை தெரிகின்றாள் என் அம்மை தெரிகின்றாள், அன்னை தெரிகின்றாள் என் அம்மை தெரிகின்றாள். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். மகிமை தெரியாமல் மதி இழந்து விட்டேன், தங்கள் அந்தரங்க பக்தி புரியாமல் தங்களை நெருப்பிலிட ஆணையிட்டு விட்டேன், இந்த கலியுகத்தில் அதிலும் அமாவாசை என்று நிலவை வரவழைத்த நீங்கள் தான் என் கண்கண்டு தெய்வம். மன்னா, தங்கள் கண்களுக்கு அது நிலவு, ஆனால் அது என் கண்களுக்கு என் அன்னை ஆதிபராசக்தியின் தாடங்கள்.
அவள் எனக்கு காட்சி தந்தாள். தன் காதில் உள்ள தாடங்கத்தை ஆகாயத்தில் வீசி எறிந்தாள். அதுதான் இந்த நிலவு. ஆதி பராசக்தியின் தரிசனம் கண்டு அந்தாதி பாடி நிலவை வரவழைத்த உங்கள் திருநாமம் இன்று முதல் அபிராமி பட்டர் என்றே வணக்கம். அபிராமி பட்டர். பெருமானே, ஆதி பராசக்தியின் நிலைகளை அடியனுக்கு தாங்கள் விளக்கமாக சொல்ல வேண்டும். மன்னன், யாராலும் அழிக்க முடியாத ஆளாகலன் என்ற அசுரர்களை சிவனும் விஷ்ணுவும் கடும் போர் புரிந்து வெற்றி கொண்டார்கள். அந்த வெற்றி பெருமிதத்தின் காரணமாக இருவருக்குமே அகத்தை வந்துவிட்டது. சொல்லுங்கள், விவரிக்க முடியாத என் வெற்றியை விண்ணும் மண்ணும் கேட்கும்படி சொல்லுங்கள். ஆலாகல அசுரர்களை அழித்து அகில உலகத்தையும் காத்து ரட்சித்த என் ஆண்மையை அஞ்சமெல்லாம் அதிரும்படி முழக்குங்கள். தேவி, ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? பெற்று முழுக்க விடுங்கள். ஆளாதல் அசுரர்களை அழித்த சிவபெருமா, அமரர்கள் இருந்த சிவபெருமா, அசுரர்கள் இருந்த சிவபெருமா. தேவி, போர்க்களத்துக்கு சென்று வெற்றி முகத்தோடு திரும்பி வரும் என்னை வரவேற்காமலும் வாழ்த்தொழியில் பங்கு பெறாமலும் வாழ்ந்த சிரிப்பு சிரிப்பதன் நோக்கம் என்ன? அதுவா, நான் உங்களிடத்தில் என்னாலும் காணாத ஒரு அதிசய குணத்தை என்று கண்டு வியந்தேன். வியப்பு வேதனையாக மாறியது, வேதனை வெறும் சிரிப்பாக மாறிவிட்டது. என்னிடத்தில் என்னாலும் காணாத அதிசய குணமா என்னது? தன் புகழை பிறரை கூற வைத்து மகிழ்ச்சி அடைவது மானிடர்களுக்கு, அதுவும் அறிவில்லாத மானிடர்களுக்கு ஏற்படும் ஆசை. அந்த ஆசை மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தியாகிய தங்களுக்கு எப்படி ஏற்பட்டது என்றுதான் எனக்கு புரியவில்லை. இல்லாத புகழையா சொல்ல சொன்னேன்? என் வீரத்தால் ஏற்பட்ட வெற்றி முழுக்கத்தை தானே கேட்க ஆசைப்பட்டேன். உங்கள் வீரத்தால் அப்படி எதை சாதித்து விட்டீர்கள்? அதை இன்னுமா நீ தெரிந்து கொள்ளவில்லை? யாராலும் வெல்ல முடியாத ஆளாகல அசுரர்களை அழித்தவன் நான், அமரர்களை தீர்த்தவன் நான். இந்த நான் என்ற அகந்தை தானே பலருடைய அழிவுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. பொறுங்கள், நான் 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 என்று மார்த்திட்டுகின்றீர்களே, இந்த நான் என்பவருடைய பெயர் என்ன? சிவம். சக்தி இல்லாமல் சிவத்தால் என்ன செய்துவிட முடியும்? சிவன் இல்லாமல் சக்தியால் என்ன செய்துவிட முடியும்? அதை அனுபவபூர்வமாக பேசி பார்ப்போமே. பலமில்லாத ஒருவனை பார்த்து சக்தியற்றவன் என்று சொல்கிறார்களா, சிவனற்றவன் என்று சொல்கிறார்களா? அதனால் சக்தியாகிய உன்னிடமிருந்துதான் எனக்கு பலம் வருகிறது என்று சொல்கிறாயா? அப்படி சொல்லவில்லை. ஆதிசக்தியின் அம்சமாகிய நான் இல்லாமல் நீங்கள் இல்லை என்று தான் சொல்ல வந்தேன். பிரகாசம் உள்ள எனக்கு சக்தியும் பலமும் இவளிடமிருந்து வருகிறதா? சுயமாவது பிரகாசமாவது. நீங்கள் மலர் என்றால் நான் மனம், நீங்கள் பால் என்றால் நான் ருச்சி, நீங்கள் உடல் என்றால் நான் உயிர். உயிராகிய நான் பிரிந்து விட்டால் உடலாகிய உங்களால் ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாது. சொரூபத்தை காட்டிவிட்டால் போ, இக்கணமே என்னை விட்டு போய்விடு. சக்தி இல்லாமல் சிவத்தால் இயங்க முடியுமா முடியாதா என்பதை பார்த்து விடுகிறேன். போகிறேன், இக்கணமே போய்விடுகிறேன். ஆதிசக்தியின் வார்த்தைகளை மறந்து என்னை அவமதித்த உம்மிடத்தில் இனி ஒரு கணமும் இருக்க மாட்டேன். ருத்ரனே, ஆதியில் தேவியை நான் உனக்கு கொடுக்கும் காலத்தில் சொன்ன வார்த்தைகளை மறந்து அவளை அலட்சியப்படுத்தியதால் உன் சக்தி முழுவதும் இழக்க கடவாய். ஐயோ, ஒரு திரு வாக்குவாதம் இவ்வளவு பெரிதாகிவிட்டதே! ஆதி பராசக்தியின் கோபம் என்று தனியுமோ? அப்பனுக்கு பலம் எப்போது திரும்புமோ? லட்சுமி, நில், நான் சொல்வதை கேள். நிற்கப் போகிறாயா இல்லையா? குதர்க்கமாக என்னோட வாதம் செய்து கொண்டிருந்தவள்
திடீரென கோபித்துக் கொண்டு புறப்பட்டு விட்டால் நீ வெட்டு விட்டவளாகி விடுவாயா? நான் தோற்றதாகவே ஒப்புக்கொள்கிறேன். இத்துடன் பேச்சு நிறுத்துங்கள். நாம் தொடர்ந்து பேசினால் பெரிய விபரீதத்தில் கொண்டு போய் விடும் என்று நான் அஞ்சுகிறேன். தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள். விபரீதம் ஏற்பட காரணம் தற்போதைய உங்களுடைய போக்கு. என்ன என்னுடைய போக்கு? ஆலாகலாசுரனை வென்றவன் நான் தான் நான் தான் என்று நெடுநேரமாக பெருமை பேசிக் கொள்கிறீர்களே. போர்க்களத்துக்கு தாங்கள் மட்டும்தான் போயிருந்தீர்களோ? ருத்ரமூர்த்தியும் வந்திருந்தார். அந்த ருத்ரமூர்த்தி போர்க்களத்தில் போரிடாமல் உறங்கிக் கொண்டிருந்தாரோ? அவரும் போரிடத்தான் செய்தார். அந்த ருத்ரமூர்த்திக்கும் எந்தவித ஆபத்தும் நேரிடாமல் பாதுகாத்து அசுரனை வென்றவன் நான் தான். அந்த இடத்தில் தானே சற்று சிந்திக்க வேண்டி இருக்கிறது. என்ன சிந்தனை? காக்கும் தொழிலை கொண்ட உங்களுக்கு அசுரனை அழிக்க கூடிய வல்லமை எங்கிருந்து வந்தது என்று சற்று சிந்தித்து பாருங்கள். இதில் சிந்திப்பதற்கு என்ன இருக்கிறது? அகில லோக நாயகன், ஆபத் சகாயம், அனைத்திற்கும் மூலமானவன், இப்படி எத்தனையோ பெயர்களை கொண்ட எனக்கு இன்னொருவரிடமிருந்து வல்லமை வருகிறதா? அதில் சந்தேகம் என்ன? உங்களுக்கு உண்டான பெயர்களை மட்டும் சொல்கிறீர்களே, அதே நேரத்தில் எனக்கு எத்தனை பெயர்கள் இருக்கிறது அது தெரியுமா உங்களுக்கு? அப்படி உனக்கு எத்தனை பெயர்கள் இருக்கின்றன? தெரிந்து கொள்ளுங்கள். தானியலட்சுமி, தைரியலட்சுமி, தனலட்சுமி, சௌபாகியலட்சுமி, சந்தானலட்சுமி என்று எத்தனையோ பெயர்களில் வணங்குகிறார்கள். அது மட்டுமல்ல, உங்களையும் என்னையும் சேர்த்து வணங்கும் போது லட்சுமி நாராயணா என்று தான் அழைக்கிறார்களே தவிர நாராயணா லட்சுமி என்று யாரும் அழைப்பதில்லை. நீ பேசும் தோரணையை பார்த்தால் எனக்கு சக்தி உன்னிடமிருந்து வருவது போல அல்லவா தோன்றுகிறது? தோன்றுவதென்ன, உண்மையும் அதுதானே? பார்க்கிறேன். உன்னிடமிருந்து எனக்கு சக்தி வருவது இருக்கட்டும், என்னிடமிருந்து உன் சக்தி உன்னை காப்பாற்றுகிறதா என்று பார்க்கலாம். சிரிக்கிறாயா? என் சக்கராயுத தேவி உன்னை என்ன செய்கிறேன் பார். ஆதியில் தேவியை நான் உனக்கு கொடுக்கும் காலத்தில் சொன்ன வார்த்தைகளை மறந்து அவளை அலட்சியப்படுத்தியதோடு அழிக்கவும் முயன்றதால் உன் சக்தி முற்றிலும் இழக்கக் கடவாய். சினத்தால் விளைந்த வினைதான் இத்தனை. அதை விவரமாக கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். முதலும் முடிவுமற்று ஓங்கார வடிவாய் விளங்கி வரும் அந்த மகாசக்திக்கு லீலையாய் இந்த உலகை உண்டாக்க இச்சை உண்டானது. அதன் நிமித்தம் எண்ணிலடங்கா அண்டங்களையும் கோடான கோடி கிரகங்களையும் உண்டாக்கினார். அவற்றில் உயிரினங்களை சிருஷ்டித்து பரிபாலிப்பதற்காக சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளான எங்களை உண்டாக்கி
எங்களுக்கு சக்தி அளிப்பதற்காக தன்னம்சத்திலிருந்தே பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி என்ற தேவியர்களை எங்களுக்கு அளித்தார். அளித்த அந்த நேரத்தில் எப்பொழுது நீங்கள் இந்த தேவியர்களை அலட்சியப்படுத்துகிறீர்களோ அப்பொழுதே அவர்கள் உங்களை விட்டு அகன்று போய்விடுவார்கள் என்று ஆதிசக்தி எச்சரித்தார். சிவனும் விஷ்ணுவும் ஆதிசக்தியின் வார்த்தைகளை மறந்து தங்கள் தேவியர்களை அலட்சியப்படுத்தி விட்டார்கள். பார்வதியும் லட்சுமியும் அகன்று போன பிறகு காக்கும் தொழிலை கொண்ட விஷ்ணுவும் அழிக்கும் தொழிலை கொண்ட சிவனும் தங்கள் சக்தியை இழந்து விட்டார்கள். இந்த இரண்டு பணிகளுமே உலகில் அறவே நின்று போய் என் தொழிலான சிருஷ்டி மட்டுமே நடப்பதால் தான் இத்தனை அனர்த்தங்களும் ஏற்பட்டிருக்கின்றன. சிவனும் விஷ்ணுவும் தாங்கள் இழந்த சக்தியை மீண்டும் பெற வழியே இல்லையா? ஆதி பராசக்தி மனது வைத்தால் என்று அவர்கள் சக்தியை பெற வழியே இல்லை. அன்னையோ அடங்காத ஆத்திரம் கொண்டிருக்கிறார். ஆனாலும் தாய் தெய்வம் கருணையின் வடிவம் நாம் செலுத்துகின்ற பக்தியாலும் செய்கின்ற தன்னலமற்ற தவத்தாலும் தான் அன்னையை சாந்தப்படுத்த முடியும். சனகாதி முனிவர்களே, தந்தையே, நீங்கள் உடனடியாக சென்று அன்னையை குறித்து தவம் செய்யுங்கள். உங்கள் தவத்திற்கு மகிழ்ந்து ஆதி பராசக்தி தோன்றி சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் தங்கள் பழைய சக்தியை கொடுக்கும் வரை அன்னையின் துணை கொண்டு ஆற்றல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களையும் நானே செய்து வருகிறேன். உடனே நீங்கள் தவத்திற்கு செல்லுங்கள். பிரம்மலோகத்திற்கும் ஆபத்து வந்துவிட்டதே. பிரம்மலோகத்திற்கும் ஆபத்தா? தந்தையை தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? அருகின்றவர்கள் யார்? அவர்கள் இருவரும் அரக்கர்கள். தும்பன் தும்பன் என்பது அவர்களுடைய பெயர். 15,000 ஆண்டுகாலம் என்னை குறித்து தவம் செய்து தங்களால் தான் தங்களுக்கு அழிவு நேர வேண்டும் என்று என்னிடம் மரம் பெற்றவர்கள் இங்கு வந்து என்ன செய்யப் போகிறார்களோ தெரியவில்லையே. சிவனும் விஷ்ணுவும் சக்தி இழந்து விட்டதா? அசுர சக்தி எல்லாம் தலையெடுக்க தொடங்கிவிட்டதப்பா. வரவேண்டும் வரவேண்டும். என்ன பிரம்மதேவரே, சுகந்தானா? சுகந்தானப்பா. திடீரென்று இங்கு எழுந்தருடைய காரணம் என்னவோ? சரியான காரணத்தோடு தான் வந்திருக்கிறோம். சும்பண்ணா. என்ன நீ சும்பா? நமது பலத்தை சோதிக்க தேவலோகம் சென்று தேவேந்திரனிடம் போர் புரிய வேண்டும் என்று சொன்னீர்கள் அல்லவா? ஆமாம். அந்த தேவேந்திரன் இதோ நின்று கொண்டிருக்கிறான். முதலில் நான் இவரிடம் போர் புரியட்டுவான். சும்பா. என்ன? சற்று பொறு. என்ன காரணத்திற்காக இந்திரனோடு உனக்கு யுத்தம்? எமக்கு நீர் அளித்த வரம் என்ன? உங்கள் இருவரால் தான் உங்களுக்கு மரணமே தவிர வேறு யாரும் உங்களை அழிக்க முடியாது என்பதுதான். அந்த வரத்தை பரிசோதிக்க எண்ணி யட்ச கிண்ணற கிம்புருடர் ஆகியவர்களை போருக்களைத்தோம். எங்கள் பெயரை கேட்ட மாத்திரத்திலே அவர்கள் எங்கேயோ ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அவர்களுக்கெல்லாம் அதிபதி தேவேந்திரன் தானே? ஆமா. ஆகவே இவனுடனேயே போர் செய்து விடுவது என்று முடிவெடுத்து விட்டோம். போரிட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் மூச்சுப்பட்டாரே தேவேந்திரன் மூர்ச்சையாகி விடுவான். தம்பி நிசும்பா, கேட்டாயா? கேட்டுக்கொண்டு நான் இருக்கிறேன் அண்ணா. ஏன் இப்படி செய்து விட்டால் என்ன சொல்லு தம்பி? நமக்கு வரம் கொடுத்த இந்த பெருமதேவனிடமே மோதி பார்த்து விடுவோம். என்னப்பா இது? தீட்டிய மரத்திலேயே கூர் பார்க்கிறீர்களே. உங்களோடு போரிடும் சக்தி எனக்கு மட்டுமல்ல, தற்போது உள்ள நிலையில் சிவனுக்கும் விஷ்ணுவுக்குமே அந்த வல்லமை கிடையாது. அப்படியானால் தேவர்கள் எல்லாம் எங்களுக்கு அடிமை. அடிமை? திருமூர்த்திகளும் எங்களுக்கு அடிமை. அடிமை? தேவ பெயர்களா? அதே தேவேந்திரா, நீங்கள் அனைவரும் நாளை முதல் எங்கள் குரு மண்டபத்திற்கு வந்து எங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி நாங்கள் நிறுத்த பணிகளை செய்ய வேண்டும். ஓய் பிரம்மா, என்னப்பா இப்படி வரும்? எமக்கு நீர் வரமளித்தவராகையா? உமக்கு மதிப்பிற்குரிய வேலை தருகிறோம். தினந்தோறும் எமக்கு நீர் பஞ்சாங்கம் படிக்க வேண்டும். ஆகா, அப்படியே செய்கிறேன். என்ன இது பஞ்சாங்கம்? பழைய பஞ்சாங்கம் தானே? ஆமா. இதை தூக்கி எறிந்துவிட்டு புதிய பஞ்சாங்கம் கணித்துக் கொண்டு வரும். கணித்து கையோடு கொண்டு வருகிறேன். நாளை வரும்போது 9 கிரகங்களையும் உம்மோடு அழைத்து வர வேண்டும். அப்படியே அழைத்து வருகிறேன். தம்பி புறப்படுவோமா? புறப்படுவோம், புறப்படுவோம். ஒரு கணம். டே தேவேந்திரா, தேவேந்திரா, நாளைக்கு நீ எங்கள் கொழு மண்டபத்திற்கு வரும் பொழுது அழகில் சிறந்த தேவக்கன்னிகைகளை உன்னுடன் அழைத்து வர வேண்டும். அப்படியே செய்கிறேன், அப்படியே செய்கிறேன். பெண்களை அழைத்து வருகிறேன். அதே தேவ பயல்களா, என்னடா வேடிக்கை பார்த்துக் கொண்டு நிற்கிறீர்கள்? நீங்கள் அனைவரும் எங்கள் பெயரை சொல்லி வெற்றி மறக்க முடியுங்கள். சொல்ல வேண்டாம்,
தும்பதி தும்பர்கள் வாழ்க! தும்பதி தும்பர்கள் வாழ்க! தும்பதி தும்பர்கள் வாழ்க! ஏன் நிற்கிறீர்கள்? விழுத்து வணங்குகிறீர்களா? ஏனடா இவளது காலதாமதம்? மன்னிக்க வேண்டும், தேவ கன்னியர்களை அழைத்து வந்ததால் காலதாமதம் ஆகிவிட்டது. தேவ கன்னியர்களா? எங்கே? அண்ணே, இந்த தேவகன்னிகர்களை கண்டதும் எனக்கு கருணை பிறந்து விட்டது. இயற்கை, இவர்களுக்கு என்ன உத்தியோகம் கொடுக்கலாம்? அண்ணா, தங்கள் அருமை மகள் குணவதிக்கு இவர்கள் பணிபுரியட்டுமே. பேரழகிகளுக்கு பணிப்பெண் உத்தியோகமா கொடுப்பது? இருக்கட்டும் அண்ணா, இருக்கட்டும். பகலிலே குணவதிக்கு பணிபுரியட்டும், இரவிலே நமக்கு பணிவிட செய்யட்டுமே. நல்ல யோசனை. தேவகன்னிகர்களே, உங்களுக்கு ஆடல் பாடல் தெரியும் அல்லவா? அப்படியானால் என் குமாரி குணவதிக்கு நாளை முதல் அவற்றை கற்றுக் கொடுங்கள். தேவேந்திரா, தேவேந்திரா, வாயண்டா. என்னடா பெண் என்று ஞாபகமோ? தேவ பயல்கள் அனைதனமும் இங்கு வந்து போக வேண்டும். இந்த தேவ கன்னியர்கள் இங்கேயே இருக்க வேண்டும். என்னடா? இருக்கட்டும், இருக்கட்டும். விரைந்து சொல், போ, தூர போ. பிரம்மா, ஓய் பிரம்மனே, இதோ வந்துவிட்டேன். பிரம்மனே, புதிய பஞ்சாங்கத்தை கணித்துக் கொண்டு வர சொன்னோமே. ஆகா, கணித்து கையோடு கொண்டு வந்திருக்கிறேன். அதில் ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? பஞ்சாங்கம் என்றால் அதற்கு ஒரு பெயர் வேண்டும் அல்லவா? அவசியம் வேண்டும். எந்த பெயரில் போடுவது? உமக்கு என்ன தோன்றுகிறது? சும்பனாகிய உன் கட்டளைப்படி கணித்திருப்பதா? சும்ப பஞ்சாங்கம் என்று போடுவதா, இல்லை நிசும்ப பஞ்சாங்கம் என்று போடுவதா, இல்லாவிட்டால் சும்ப நிசும்ப பஞ்சாங்கம் என்று போடுவதா? தம்பி, தம்பி, என்ன? இதில் உன் கருத்து என்ன? இதில் என்ன கருத்து வேற்றுமை? எல்லோருமே அழகாகத்தான் இருக்கிறார்கள். அது சரி. ஆமா, சரி சரி. நீர் சும்ப பஞ்சாங்கம் என்றே போடும். ஆகா, அப்படியே போட்டு விடுகிறேன். பிரம்மனை, நீர் கணித்த பஞ்சாங்கத்தில் எங்கள் ஜாதகப்படி எந்த கிரகங்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பார்ப்போம். தற்கால நிலைப்படி செவ்வாய் மூன்றிலும், குரு ஒன்பதிலும், சனி பதிலும் இருக்கிறார்கள். இவர்கள் இப்படியே இருப்பதால் எல்லா வகையிலும் நல்ல பலனையே தருவார்கள். ஆனால் அவர்கள் அந்த இடத்தை விட்டு மாறிவிட்டாலோ? கேட்கவே வேண்டாம், சகலமும் சர்வநாசமாகிவிடும். அதற்காகத்தான் அந்த ஒன்பது கிரகங்களையும் கையோடு உண்மை அழைத்து வரும்படி சொன்னேன். எங்கே அவர்கள்? எங்கே அந்த செவ்வாய், குரு, சனி? எங்கே அவர்கள்? இதோ இருக்கிறோம். நீங்கள் மூவரும் இப்போது இருக்கும் இடத்தை விட்டு என் அனுமதி என்று வேற்றிடத்திற்கு மாறவே கூடாது. இல்லை, அப்படி மாறினால் உங்களை கதைக்கு பிழிந்து விடவேன். மாறமாட்டோம், மாறமாட்டோம். ஓய் பிரம்மனே, வரும். என்ன சனியின் கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது? இவரோடு யார் பேசினாலும் அவருடைய பார்வை படக்கூடாது என்பதற்காக கண்களை கட்டிவிட்டுத்தான் பேசுவது வழக்கம். எங்கள் விஷயத்தில் எந்த கட்டுப்பாடும் தேவையில்லை. யார் வேண்டுமானாலும் எங்களை எப்படி வேண்டுமானாலும் பார்க்கலாம். முதலில் சனியின் கண்களை அவிழ்த்துவிடும். சும்பா, இது விஷயத்தில் சற்று யோசிக்க தேவையில்லை. அவிழ்த்துவிடும் கண்களை முதலில். தம்பி, நீ சும்பா, பார்ப்போகலாம். அண்ணா, சனி உங்களை பார்க்கட்டும், இவர்கள் என்னை பார்க்கட்டுமே. தம்பி, நம்மை பொறுத்தவரையில் இரண்டு பார்வையும் ஒன்றுதான். வா என்னோடு. வாருங்கள், வாருங்கள், என்னோடு வாருங்கள், வாருங்கள். சனி பகவானே, சிவனும் விஷ்ணுவும் சக்தி இழந்துவிட்ட இந்த நேரத்தில் உமது கண்கட்டை அவிழ்த்துவிடும் நல்ல யோசனை இந்த அசுர சுரோன்மணிகளுக்கு தோன்றியிருக்கிறது. யாராலும் அடிக்க முடியாத இந்த அரக்க அயோக்கிய பயல்களை உமது பார்வைதான் ஏதாவது செய்ய வேண்டும். ஆகவே உமது பார்வையில் பஞ்சம் இல்லாமல் பரிபூர்ணமாக பார்த்துவிடும். நன்றாகப்பா, உன் பார்வை எங்கள் மீது படுவதால் நாங்கள் ஒன்றும் கெட்டுப்போவதில்லை. ஆனால்
இதற்கு ஏழை நமக்கு சனி என்றா? அப்படி சொல். தேவ பயல்களே, கூடிய சீக்கிரத்தில் என் குமாரத்தி குணவனிக்கு திருமணம் நடக்க இருக்கிறது. என்னுடைய அசுரப்பட்டணத்தை தெய்வரோகம் போல் அமைக்க வேண்டும். என்ன தேவ பெண்கள் நமக்கு பணிபுரியும் வேலை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. சபையை கலைக்கலாமே. சபையை கலையலாம். தேவேந்திரா, என்னுடைய கவலையெல்லாம் தும்ப நிசும்பர்களை பற்றியதில்லை. எதிர்காலத்தில் ஏற்பட போகும் இன்னொரு பேராபத்தை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இதற்கு மேலும் ஆபத்தா? என்ன அது? தும்பனின் மகள் குணவதிக்கு திருமணம் என்று சொன்னான் அல்லவா? ஆமா. அவர்கள் குல தர்மப்படி யாராவது ஒரு அசுரகுமாரனுக்குத்தானே அவளை மனமுடிப்பான். ஆமாம். இதனால் அசுரகுலம் மேலும் மேலும் விருத்தியாகி நமக்கு தொல்லைகள் தொடர்ந்து கொண்டுதானே இருக்கும். நிச்சயமாக. இந்த பேராபத்துகளை எல்லாம் தடுத்து நிறுத்தி தும்ப நிசும்பர்களை அடிக்கும் வல்லமை அந்த ஆதி பராசக்தி ஒருவளை தவிர தற்போது வேறு யாருக்கும் கிடையாது. ஆகவே அவளையே சரணடையுங்கள். நீங்கள் அனைவரும் தேவேந்திரன் தேவர்கள் என்பதை எல்லாம் மறந்து குழந்தை மனத்தோடு அன்னையை கூப்பிடுங்கள். சொல்லுங்கள், ஓம் சக்தி, 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 ஓம் அது பருகு. அன்னையே வணக்கம். குழந்தைகளே, உங்கள் தொல்லைகளையும் துயரங்களையும் நான் நன்கு அறிவேன். பிரம்மனே, சும்பன் மகள் குணவதி என் மீது பக்தி கொண்டவள். நீ உடனடியாக ஒரு ஆண் அழகனை படைத்து குணவதியை காந்தர மனம் புரிந்து கொள்ள சொல். அவர்கள் திருமணத்தை தொடர்ந்து உன் வரத்தை அனுசரித்து சும்பன் நிசும்பர்களை நானே அழிக்கிறேன். அஞ்ச வேண்டாம். ஆகாகா, தேவேந்திரா, என்னே அன்னையின் கருணை. தந்தையே, அன்னையின் ஆணையை உடனே நிறைவேற்றுங்கள். ஆகட்டும். குணசீலா, நீ உடனே சென்று சும்பன் மகள் குணவதியை காந்தர்வ மனம் புரிந்து கொள். உனக்கு ஆதி பராசக்தியின் ஆசி என்றும் துணை புரியும். அழகு தெய்வமான உங்களை மனைவியாக அடையத்தான். எனக்கு கணவன் ஒரு அசுரகுமாரனா? தான் என்ற அகந்தை கொண்டு தன்னை தவிர வேறு தெய்வமே இல்லை என்று நினைக்கும் அசுரகுலத்தில் பிறந்தவனா எனக்கு கணவன்? தாய்க்கும் தாரத்துக்கும் வேதம் தெரியாத அரக்கர் குலத்தில் பிறந்தவனா எனக்கு கணவன்? அது ஒருபோதும் நடக்காது. நீங்கள் என்னதான் வெறுத்தாலும் அசுரகுலத்தில் பிறந்த உங்களுக்கு ஒரு அசுரகுமாரன் தானே மாலையிடுவான். மேனகா, நான் ஆதிபராசக்தியை பூஜிப்பவள். அவளிடம் நான் அன்றாடம் வேண்டுவதெல்லாம் எனக்கு கணவனாக ஒரு அசுரகுமாரன் வந்துவிடக் கூடாதே என்பதுதான். அம்பிகை, சகலலோக மாதா,
என் பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பாள் என்ற நம்பிக்கை எனக்கு திண்ணமாக இருக்கிறது. ஆஹா, நீங்கள் ஆதிபராசக்தியை பூஜிப்பவரா? அதுதானே பார்த்தேன். என்ன, ஆதிபராசக்தியை பூஜிப்பவர்களுக்கு அபரிமிதமான அழகு வரும் என்று சாஸ்திரமே கூறுகிறது. உங்கள் அழகை பார்க்கும் போது போதும் போதும், நீ எங்கு சுற்றினாலும் கடைசியில் என் அழகிற்கே வந்துவிடும். என்ன செய்வது, நான் ஆணாக பிறக்கவில்லையே. பிறந்திருந்தால் பிறந்திருந்தால் கண்ணே கலங்காதே. எத்தனை அசுர படைகள் வந்தாலும் சரி, அத்தனையும் முறியடித்து நான் உனக்கு மாலையிடுவேன். அஞ்சாதே, வா. அவரை பார்க்கும் போது நம் தேவலோகத்தை சேர்ந்தவர் போலில்லை? தேவலோகத்தில் நமக்கு தெரியாமல் இவ்வளவு அழகு படைத்த ஆண்மகன் ஏதடி? ஏண்டி, உனக்கு சதா அழகை பற்றி நினைப்புத்தானா? புயல் போல வந்து அவர் புலியோடு போராடிய வீரத்தை நினைக்கும் போது அடைந்தால் இப்படி ஒருவரை அடைய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிவிட்டது. ஆ, உனக்கும் அந்த எண்ணம் தோன்றிவிட்டதா? அப்படி என்றால் உனக்கும்? அடியடி, முதலில் அவர் திருமணமானவரா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் எல்லோரும் இப்படி போட்டி போட்டுக் கொண்டிருந்தால் அவர் என்ன ஆவார்? நான் சொல்லுகிறேன், இவருக்கு திருமணம் நிச்சயம் ஆகியிருக்காது. எப்படி சொல்லுகின்ற? திருமணமானவர்களுக்கு இவ்வளவு வீரம் இருக்கவே இருக்காது. புலியை கண்டவுடன் மனைவி மக்களை பற்றிய கவலை தோன்றுமே தவிர புலியுடன் போராட வேண்டும் என்ற துணிவு வரவே வராது. சரி சரி, புலியிடமிருந்து நம்மை காப்பாற்றியவருக்கு ஒரு நன்றி கூட கூறாமல் நாம் இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் அவர் நம்மை பற்றி என்ன நினைத்துக் கொள்வார்? போய் சொல்லுங்கள். என்னமா இது, நாங்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்வாரா? நான் சொன்னால் மட்டும் அவர் ஏற்றுக்கொள்வாரா? அவர் பார்க்கும் பார்வையை பார்த்தால் உங்களே ஏற்றுக்கொள்வார் போல் தோன்றுகிறது. அம்மா, புலியிடமிருந்து உங்களை காப்பாற்ற சந்தர்ப்பம் அளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றி. பொறுங்கள், எங்களுடைய உயிரை காப்பாற்றி நீங்கள் யார் என்று கூறாமல் போகிறீர்களே? நான் தேவலோகத்தைச் சேர்ந்தவன், ஒரு விரதத்தோடு புறப்பட்டு வந்திருக்கிறேன். அது என்ன விரதமோ? மணந்தால் ஒரு அசுரகுமாரியைத்தான் மணப்பது என்பது விரதம். உங்களை எல்லாம் பார்த்தால் தேவகன்னியரை போல் தோன்றுகிறது. வருகிறேன். சற்று பொறுங்கள், நாங்கள் நால்வரும் தான் தேவகன்னியர், இவர்கள் அசுரகுலத்தில் பிறந்தவர்கள். இதை யார் நம்புவது? சத்தியமாக இவர் அசுரகுமாரி தான், சும்ப மகாசுரரின் ஒரே புதல்வி. என்ன என்ன, சும்ப மகா அசுரரின் ஒரே புதல்வி? அப்படியா? ஆமா. மருண்ட மாண்பிடி கொண்ட இவ்வளவு அசுரகுமாரி? ஆமா. அண்ணன் அடையும் மின்னல் இடையும் கொண்ட இவ்வளவு அசுரகுமாரி? முத்து பற்களும் மோகன புன்னகையும் கொண்ட இவ்வளவு அசுரகுமாரி? நல்ல நேரத்தில் தான் வந்திருக்கிறேன். என்ன அப்படி? எங்கள் குமாரி குணமதியின் திருமணத்திற்கு சகல ஏற்பாடுகளையும் செய்துவிட்டோம். ஆனால் மணமகனைத்தான் இன்னும் தேர்ந்தெடுக்கவில்லை. மணமகனை நிச்சயிக்காமலா மற்ற ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டீர்கள்? உமக்கு அறிவு இருக்கிறதா, எங்கள் குமாரிக்கு மணமகன் கிடைப்பது சிரமமா என்ன? முதலில் நீர் அவளுடைய ஜாதகத்தை பார்த்து அவளை மணக்கப் போகிறவன் எந்த திசையில் இருக்கிறான், அவனுடைய குணம் என்ன, குணம் என்ன, பலம் என்ன, என்னென்ன முதலியவற்றை தெளிவாக எடுத்து சொல்லும். சொல்லும். இதோ அவளுடைய ஜாதகம். உட்கார்ந்து பாரும், உட்கார்ந்து பாரும்.
போய் பிரம்மதேவரே, என்ன இவ்வளவு யோசிக்கிறேன்? இல்லை, இந்த ஜாதகத்தை நான் பார்த்து சொல்லும்படியான இக்கட்டான நிலை எனக்கு வந்து விட்டதே என்றுதான் யோசிக்கிறேன். அப்படி என்ன இக்கட்டான நிலை? இந்த ஜாதகத்திற்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி இருக்க வேண்டுமே என்று சொன்னீர். இந்த வார்த்தையை இன்னொரு தரம் சொல்வீர்களானால் உன்னுடைய நான்கு தலைகளில் மூன்று தலைகளை கிள்ளி எறிந்து விடுவேன். என்னே கோபித்து பலன் இல்லை. இந்த ஜாதகத்தை யாரிட வேண்டுமானாலும் கொடுத்து கேட்டுப்பார். உன் மகளுக்கு திருமணம் நடந்து விட்டதாகத்தான் சொல்லுவார்கள். என் மகளுக்காவது திருமணம் நடந்திருப்பார்? ஓய் பிரம்மா, டாக்டரை கேட்பது சும்பன், சொல்லுவது பிரம்மா. இன்னும் சரியாக சொல்ல போனால் இப்போது உன் மகள் வயிற்றில் ஒரு குழந்தை கூட இருக்க வேண்டும். சும்பன்னா கேவலம், மகா கேவலம். கேவலமாவது தம்பி, இந்த பிரம்மன் சொல்வதை நம்ப நான் தயாராக இல்லை. மகாராஜா, மகாராஜா. என்னடா? அந்த வந்து தங்கள் குமாரி யாரோ ஒரு சுந்தர புருஷனோடு கொஞ்சம் குழவி கொண்டிருக்கிறார்கள். கேட்டாயா? நான் சொன்னதை நம்ப மறுத்தாயே கும்ப மகாராஜரே. அப்பொழுதே சொன்னேனே சனியனின் கண்களை அவிழ்த்து விட வேண்டாம் என்று. கேட்டாயா? அவன் பார்வை பட்டதன் பலன் எங்கு வந்து முடிந்திருக்கிறது பார்த்தாயா? அந்த சனியின் கண்களை பிழிந்து எரிந்து விடுகிறேன். இல்லை, நமது குமாரத்தையும் மயக்கினானே அவன் கண்களை முதலில் பிடிக்க எறிகிறேன். அவனை கடித்து குடறி விடுகிறேன். அண்ணா, அவ்வளவு பார்த்தீங்களா? Ah!
தம்பி, இந்த பெண்ணமுதை பேய் என்று சொன்ன காவலாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுத்து விட்டுமா? தாங்கள்? நான் இங்கிருந்தபடியே இவளை கண்காணித்துக் கொள்கிறேன். சும்பண்ணா, தம்பி, இன்று வரை தாங்கள் சாரி எல்லா கட்டளைகளையும் இட்டுக் கொண்டு வருகிறீர்கள். அதன் பிரகாரம் இந்த கட்டளையும் தாங்களே இடுங்கள் அண்ணா. உங்கள் உங்கள் நீ நான் இங்கிருந்தபடியே அந்த பெண்ணை கண்காணித்துக் கொள்கிறேன். தம்பி, அண்ணா, இப்படி இப்படி புரிகிறதடா உன் எண்ணம்? எனக்கும் புரிகிறது உங்கள் எண்ணம். சுருக்கமாக சொல்லுகிறேன், அந்த பெண்ணை முதலில் பார்த்தவன் நான். ஆகவே எனக்குதான் அவள் சொந்தம். கண்டுவிட்டால் மட்டும் உனக்கு சொந்தமாகி விடுவாளோ? இந்த பெண்ணை முதலில் காதலித்தவனே நான் தான். காதலா? அந்த பெண்ணை கண்ட மறுகணமே என் தாரமாக எண்ணிவிட்டேன். தம்பியின் தாரத்தை இச்சிப்பது மகாபாபம் அண்ணா. இனி ஒரு தரம் அவளை தாரம் என்று நீ சொன்னால் உன் சிரம் கழுத்தில் இருக்காது. அதுவரை என் கரம் பூப்பறித்துக் கொண்டிருக்குமோ? கொஞ்சம் கூட அண்ணன் என்ற மரியாதை இல்லாமல் பெண்கள் விஷயத்தில் அண்ணன் ஆவது தம்பி ஆவதுடா மடையா? இவளை அடைவதற்காக நான் எந்த முடிவுக்கும் துணிந்து விட்டேன். ஓடிவிடு. ஓடுவதா? அடே, இவளை நான் தான் அடையப் போகிறேன். உன்னால் அனுபவிப்பார். முதலில் இந்த வாளுக்கு பதில் சொல்லிவிட்டு அப்புறம் நெருங்க அவளை. அறிந்து கொண்டீர்களா அன்னையின் மகிமையை? தங்களாலேயே தங்களுக்கு அழிவு ஏற்பட வேண்டும் என்று வரம்பத்து தங்களுக்கு மரணமே இல்லை என்று இருமாப்பு கொண்டிருந்த சும்பன் சும்பர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்ள ஆதிசக்தி கைகொண்ட ராஜதந்திரத்தை பார்த்தீர்களா? அற்புதம், அற்புதம் பெருமானே. புராண காலத்தில் திருமூர்த்திகளை அடக்கி அரக்கர்களை அழித்து அமரர்களுக்கு வாழ்வளித்த அம்பிகை இந்த கலிகாலத்தில் செய்த அற்புதங்கள் என்ன? அடியாரனுக்கு அவள் அருள் எப்படி செய்தார் அந்த விவரத்தை சொல்ல வேண்டும் பிரபு. கலியுகத்திலாவது சில ஆண்டுகளுக்கு முன்னால் அவள் நடத்திய திருவிளையாடலை கேளுங்கள். ஸ்ரீவைகுண்டத்திலே சண்முக சுந்தர கவிராயர், சிவகாமி அம்மை ஆகிய தம்பதிகளுக்கு நீண்ட நாட்களாக மகப்பேறு இல்லாமல் இருந்தது. அவர்கள் ஆறுமுக பெருமானை வேண்டி தவம் இருந்ததின் காரணமாக குமார கடவுள் அவர்களுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். எப்படி கொடுத்தான் தெரியுமோ? கொடுத்ததுதான் கொடுத்தாய் முருகா. இப்படி வாய் பேசாத ஊமை பிள்ளையாக கொடுத்து விட்டாயே. கார்த்திகையா, இவன் பிறந்தது முதல் இந்த கணவரை பேசுவான் பேசுவான் என்று நாங்கள் எதிர்பார்த்து பித்தம் பிடித்து அழைகிறோமே, அது உனக்கு புரியவில்லையா? தந்தைக்கு உபதேசித்த தகப்பன் ஜாமியாகிய உனக்கு நாங்கள் படும் துயரம் புரியவில்லையா? அவனுக்கு எப்படி இங்கே புரியும்? முருகப்பெருமானும் குழந்தைதானே. சுட்டப்பட வேண்டுமா சுடாலப்பட வேண்டுமா என்று அவ்வையோடு விளையாடிய விளையாட்டு பிள்ளைதானே. அவனுக்கு எப்படி தெரியும் ஊமையை பெற்றெடுத்த நம் துயரம்? அந்த முருகனுக்கு தாயான மீனாட்சி அல்லவா உணர வேண்டும். அவளுடைய குழந்தைகளான முருகனோ வினமோ ஊமையாக இருந்தால் அவள் மனம் என்ன பாடுபடும்? நம்முடைய குறையை இனி அவளிடம் முறையிட்டால் நமக்கு வேறு விமோசனமே இல்லீங்க. அதுதான் சரி, அதுதான் சரி. தாயே, மீனாட்சி, தகலலோக மாதா, இனி எங்களால் இந்த குடிவை சகித்துக் கொண்டு வாழ முடியாது. எங்கள் குமாரனை அழைத்துக் கொண்டு உன்மாரன் கோயில் கொண்டிருக்கும் திருச்செந்தூருக்கு இப்போதே வருகிறோம். அந்த சன்னிதானத்தில் எங்கள் குழந்தைக்கு பேசும் சக்தி உன் குழந்தை கொடுக்காவிட்டால் எங்கள் உயிரை அங்கேயே மாய்த்துக் கொள்வோம். இது சத்தியம். வாசிபகன், முருகா, உன் பக்தர்கள் இருவர் தங்கள் குழந்தைக்கு பேசும் சக்தியை அளிக்கும்படி வேண்டிக் கொண்டு திருச்செந்தூருக்கு வருகிறார்கள். நீ உடனே அங்கு சென்று
அவர்கள் குழந்தைக்கு வாக்குவன்மையை கொடுத்து விட்டுவா? ஓம் கந்தாய நமஹாவோம், புகாய நமஹாவோம், சண்முகாய நமஹாவோம், பாலநேத்ர சுதாய நமஹாவோம், பிரபுவே நமஹாவோம், சிங்களாஜ நமஹாவோம், கிருத்திகா சுனவே நமஹா, சிகி வாகனாஜ நமஹா, ஆனாபித பரிமள மந்திர உட்பாணே சமர்ப்பயாமி, சர்வோபஜார பூஜாம் சமர்ப்பயாமி. ஓம் சோபவாய தஸ்ய ராஜ்யமாதத்தே ராஜ்யோ வாசோ மே நைததே தேவசுவா மேதானி அபி குஷுப வந்தே ஏதா வந்தோ வை தேவானாகும் சபாஹ சபாந்தையே நம்புனத்தந்தே ராஜ்யாய தேவசோ ராஜா பவதி சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோ. முருகா, நீ கொடுத்த உமை பிள்ளையை உன் சன்னிதானத்திலேயே கொண்டு வந்து ஒப்படைத்து விட்டோம். இவனுக்கு பேசும் சக்தி நீ கொடுக்காவிட்டால் எங்கள் தற்கொலை தடுக்கும் சக்தி உனக்கு இல்லை என்றுதான் அர்த்தம். உன்னை இவன் பச்சை தமிழால் பாடும் பாவல் ஆக வேண்டாம். கொச்சை மொழியில் ஒரு முறை உன்னை முருகா என்று அழைக்கட்டும், அது போதும் எங்களுக்கு. அந்த ஒரு வாக்கை கூட நீ அவனுக்கு கொடுக்காவிட்டால் உன் சன்னிதானத்திலே நாக்கை பிடிக்கிக் கொண்டு உயிரை விட சித்தமாகிவிட்டேன். என்ன செய்ய போகிறாய் முருகா? நீ என்ன செய்ய போகிறாய்? தம்பி, உனக்கு பஞ்சாமிரதம் பிடிக்குமா? எங்க ஆணு வாய் தர நல்லா இருக்க? எங்க முருகான்னு ஒரு தடவை சொன்னேன், முருகான்னு சொன்னேன். இப்ப உன்னால சொல்ல முடியும், முருகான்னு சொன்னேன். முருகா கந்தன் வந்தான். ஆகார சக்தி என்னும் ஓங்காரத்த
கடை குழிங்காரம் செய்யும் வண்டு கந்தன் வந்தார் என்றும் நீங்காத செந்தமிழில் கவிதை தந்தார் கந்தன் வந்தான் கவிதை தந்தான் கந்தன் வந்தான் கவிதை அமைச்சரா? ஆமரசி. மன்னா, தங்கள் முகவாட்டத்திலிருந்து தங்கள் மனதில் ஏதோ ஒரு பெரும் கவலை குடிகொண்டிருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. அரச காரியங்கள் யாவும் செவ்வையாக நடைபெற்று வருகின்றன. நாடு சீரும் சிறப்பும் உற்று எங்கு நோக்கிலும் செழுமை தாண்டவும் ஆடிக்கொண்டிருக்கிறது. நாட்டு மக்கள் இப்படிப்பட்ட மன்னனை அடைந்திருக்கிறோமே என்ற மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீந்திக் கொண்டிருக்கிறார்கள். மாத்தான் படையெடுப்பு நிகழ்ந்து விடுமோ என்ற ஐயத்திற்கும் இடமில்லாதிருக்கும் போது மன்னர் இப்படி மனமுடைந்திருப்பதற்கு காரணம் இருக்கிறது. அமைச்சரே இருக்கிறது. எனக்கு முன்னால் இம்மதுரை அரசு அரசாண்ட பாண்டி மன்னர் அரசவையில் தெய்வத்தம் பொருந்திய பல பெரும் புலவர்கள் வீற்றிருந்து காலத்தால் அடிக்க முடியாத காவியங்களையும் நம் கற்பனைக்கு விட்டாத கவிதைகளையும் புனைந்து பார் உள்ளளவும் பாண்டி மன்னரது புகழை நிலவரச் செய்து விட்டனர். எங்காலத்தில் அமைச்சரை எதிர்கால சந்ததிகள் என்ன சொல்லுவார்கள்? தெலுங்கு நாட்டைச் சேர்ந்த திருமண நாயக்கன் தீந்தமிழை அழித்து விட்டான் என்றல்லவா சொல்லுவார்கள். அவனுடைய ஆட்சி காலத்தில் ஒரு பெரும் தமிழ் புலவன் தோன்ற வழியில்லாமல் செய்து விட்டானே என்ற பெரும் பழியை அல்லவா என் மீது சுமத்துவார்கள். அத்தகைய பழிக்கு என்னை ஆளாக்கி விடாதே என்றுதான் என் அண்ணன் மீனாட்சி முன்னின்று கண்ணீர் வடிக்கிறேன். என் ஆட்சி முடிவதற்குள் ஒரு அரும் தமிழ் புலவரை கொடடி தாயே என்றுதான் என் அண்ணன் முன்னான் அனுதினமும் வேண்டி நிற்கின்றேன். இதைத் தவிர வேறு என்ன குறை எனக்கு அண்ணன் வைத்திருக்கிறார்? வேண்டி, இது நாள் வரையில் தங்கள் குறைகளை அறிந்து மறுகணமே அதற்கு மாற்றி கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபடுகின்ற நான் இன்று தங்கள் குறைகளை கேட்டு மகிழ்ச்சி அடைவதைத் தவிர வேறு வழியே இல்லை. காரணம், மொழிப்பட்டு கடந்த முடிமன்னராகிய தங்களை நான் எப்படி பாராட்டுவதென்றே தெரியவில்லை. தாங்கள் அறியாதல்ல, மன்னர் மகன் மன்னனாகி விடுகிறான், ஆனால் புலவன் மகன் புலவனாவதில்லை. அதிலும் தாங்கள் தேடுகின்ற தெய்வ புலவன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் எங்கேயோ பிறக்கிறான் என்று சரித்திரம் கூறுகிறது. ஆனாலும் மனித சக்தியினால் ஆக்க முடியாத அந்த மாபெரும் புலவனை ஆதிசக்தியின் அம்சமாகிய அன்னை மீனாட்சி தங்களுக்கு கொடுப்பாள் என்ற நம்பிக்கை எனக்கு தோன்றுகிறது. தாங்கள் கவலையை மறந்து அரண்மனைக்கு செல்லலாமே. இல்லை அமைச்சரே, சற்று நேரம் இங்கேயே கண்ணை இருந்து விட்டு பிறகு செல்லுகிறேன். நான் விடைபெறுகிறேன். செந்தூரில் என் மைந்தன் அருளால் பாடும் புலமை பெற்ற குழந்தை குமரகுருபரன் என்னை தரிசிக்க மதுரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவனை சிறுபிள்ளை என்று எண்ணிவிடாதே. பிள்ளை தமிழ் என்ற பெயரிலே பெரும் பாடலை ஏற்றும் பேராற்றல் படைத்த கவிஞர் அவன். நாளை உதயம் நீ ஆலயத்திற்கு சென்று அவனை எதிர்கொண்டு அழைத்து உன் குறையை நீக்கிக். மீனாட்சி, என் நேர்வு கருணை, என் மரக்குறையை தீர்க்க கடலில் தோண்டி கவர வீர்த்த தாயே, வணக்கம் வணக்கம், கோடி கோடி வணக்கம்.
வருகிறான். என் குறையத்திற்கு குழந்தை குமர குருபரன் வருகிறான். நான் தேடி அறிந்த தெய்வ புலவனே, வா வா வா. அழுகின்ற ஏழைக்கு அறுசுவை உணவு வேண்டும்,
ஆண்டாண்டு காலமாய் அழுகின்ற ஏழைக்கு அறுசுவை உணவு வேண்டும். ஆணவக்காரர்கள் நெஞ்சிலே தானென்ற அறியாமை நீங்க வேண்டும். ஆணவக்காரர்கள் நெஞ்சிலே தானென்ற அறியாமை நீங்க வேண்டும். வேண்டாத குணங்களை விட்டு விட்டென்று உனை வேண்டிடும் உள்ளம் வேண்டும். வேண்டாத குணங்களை விட்டு விட்டென்று உனை வேண்டிடும் உள்ளம் வேண்டும். வேறென்ன வேண்டும் என நீ நினைத்து அதை விரைந்தோடி தர வேண்டும். மன்னர் மன்னா, இந்த இரு குழந்தைகளின் சொல்லும் செயலும் என் அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் அப்பால் பட்டவையாக இருக்கிறது. இந்த பெண் குழந்தையின் முகத்தை பார்க்கும் போது கோடி சூரிய பிரகாசம் தெரிகின்றது. இந்த பெண் குழந்தை யார் என்று என்னால் யூகிக்க முடியவில்லையே. மகாராஜா, மகாராஜா! என்ன? மூலஸ்தானத்தில் இருந்து அன்னை மீனாட்சியை காணவில்லை. மகாராஜா, இந்த பெண் குழந்தை வேறு யாரும் இல்லை, அன்னை மீனாட்சி தான். அன்னை மீனாட்சியே தான். ஆம் மகாராஜா, சந்தேகமே இல்லை. தாயே மீனாட்சி, அகில உலகத்துவ அன்னகி, என்னே உன் கருணை, என்னே உன் கருணை. அன்னை மீனாட்சி மறந்து விட்டார். அமைச்சரி, பத்ருந்தவள் அன்னை மீனாட்சியே தான், சந்தேகமே இல்லை. ஐயனே, அன்னை மீனாட்சியின் கரத்தால் மாலை அணிய பெற்ற மகாரே, வேறு என்ன பாக்கியம் இருக்கிறது? நீங்கள் தான் என்னை விட பாக்கியசாலி. தாயின் மடியில் குழந்தை அமர்வது இயற்கை. தாயே உங்கள் மடியில் அமர்ந்து விட்டாலே நான் தான் உங்களை வணங்க வேண்டும். என்ன காட்சி, என்ன காட்சி! மன்னா, கலியுகத்தில் கற்பகவல்லியின் திருவிளையாடலை புரிந்து கொண்டீர்களா? நன்றாக புரிந்து கொண்டோம் சுவாமி. அமைச்சரே, மன்னன் திருமண நாயக்கன் செய்த புண்ணியத்தை எந்த மன்னன் செய்திருக்க முடியும்? அதற்காகத்தான் பாண்டிய நாட்டை எத்தனையோ மன்னர்கள் அரசாண்டிருந்த போதிலும் திருமண நாயக்கர் சிலையை மட்டும் மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் வைத்திருக்கிறார்கள். மன்னா, திருமண நாயக்கரும் குமரகுருபரரும் நாம் பிறந்த மண்ணில் பிறந்தவர்கள். வேற்று நாட்டவரான வெள்ளையருக்கும் நம் அன்னை காட்சி அளித்திருக்கிறாள் தெரியுமோ? வெள்ளையனுக்கா? ஆமாம், ஏறக்குறைய பத்தாண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தின் தென்பகுதிக்கு அதிகாரியாக இருந்த பீட்டர் என்ற வெள்ளையன் மதுரையில் வசித்து வந்தான். அவன் ஒருமுறை தஞ்சாவூருக்கு விஜயம் செய்தான். செங்குத்து துரைகளே, அதோ ஒரு கோபுரம் தெரிந்தே, அது கூட கோயில் தானா? ஆமாம் துரைகளே, அதுதான் தஞ்சாவூர் மாரியம்மன் கோவில். உங்க ஊர்ல எத்தனை கோவில், எத்தனை கோவில் வா, இங்க இருக்கிற ஆளு விட டெம்பிள் ஜாஸ்தி. துரைகளே, மற்ற தெய்வங்களை விட தஞ்சாவூர் மாரியம்மன் அதிக சக்தி வாய்ந்தது என்று சொல்லுவார்கள். அப்படின்னா? நம்பியவர்களுக்கு நன்மையையும், நம்பாமல் ஏளனம் செய்பவர்களுக்கு தண்டனையையும் உடனுக்குடன் கொடுப்பது இந்த மாரியம்மன் என்று சொல்லுவார்கள். அசே, அப்போ அதை பார்க்கலாம். துரைவர்களே, விதியடியோடு கோவிலுக்குள் வரக்கூடாது, அதை வெளியே கழட்டி வைத்து விட்டு வாருங்கள். ஆம்பளை பொம்பளை எல்லாம் அருகோரா அருகோரா சொல்லி தரலே உருது டேட்டி. என்னது இதெல்லாம்? ஒரு வேண்டுதலை தரகல. வேண்டுதலே, வேண்டுதலே. What is this? சிங்முத்து,
இதுவும் வேண்டுதல தாங்க. வேண்டுதலே வேண்டுதலே, சும்மா பிளப் பண்ற நீ. அது புல்லா நெருப்பு இருக்கு. ஆமாங்க, ஆன புறாவும் நெருப்பு. ஆமா, அது டாப் லைன் நெருப்பு, பாட்டம் லைன் சம்திங் எல்ஸ் இஸ் தேர். செக் இட் அப். நெல்லப்பா, தரவா என்னமோ வளராறேன்னா நீயும் புறப்பட்டுக்கிட்டு இருக்கிய. கிட்ட நெருங்காத, பசிங்க போயிடுவேன். தரே, உடம்பு எப்படி இருக்கு? சத்தி புல்லா நெருப்பு, பெருங்காய் சுடாது. சுடும்பா சுடும். அதை வெறும் நெருப்புன்னு நினைக்கிறவங்களுக்கு சுடத்தாம்பா செய்யும். ஆனா அவங்க என்ன நினைச்சு தூக்கிட்டு வராங்க தெரியுமா? எங்க ஆத்தா மகமாயி இருக்காளே, அவ எல்லா பாவங்களையும் சுட்டரிக்கிற நெருப்புக்கு சமானமானவப்பா. அக்னி குழம்பு. அவளை வேண்டிக்கிறவங்க குறைகளை அந்த அம்மா தீர்த்து வைக்கிறா. அந்த நந்தி கடனை செலுத்தத்தான் அவளை தூக்கிட்டு வர மாதிரி நினைச்சு நெருப்ப தூக்கிட்டு வராங்கப்பா. எல்லாராலையும் முடியுமா? எங்க ஒரு நெருப்பு சட்டியை வாங்கி தரேன், உன்னால தூக்கி பார்க்க முடியுமா? கேள்வி, எனக்கு தலை இருக்கு, வேண்டு தலை இல்ல. மாறி அம்மா நெருப்பு, நான் வேண்டு தலை பைத்தியக்காரசனம், ஷியர் மேட்னஸ். அப்படிலாம் சொல்லாத. என் ஆயுசுல இந்த ஆத்தா செய்த அதிசயத்தை எவ்வளவோ இந்த கண்ணால பாத்துருக்கேன். அங்க இங்க வச்சுக்கிற மாதிரி இங்க வச்சுக்காரு. உன் வேடிக்கை பேச்ச அவ தாங்கிக்குவா, ஆனா அவ திருப்பி விளையாடிட்டா உன்னால தாங்க முடியாது. மரியாதை அப்போ. அந்த கிழவி சொல்லி பயமுறுத்தின மாரியம்மன் பொம்பளைசாமி தானா? ஆமாம் துரைகளே. எத்தனை பொம்பளைசாமிங்க உங்க நாட்டுல? மதுரையில மீனாட்சி, காஞ்சிபுரத்துல காமாட்சி, தஞ்சாவூர்ல மாரியம்மன் நாயாஸ்ரீ நாஸ்ரீ, எத்தனை பொம்பளைசாமிங்க உங்க நாட்டுல? துரையவர்களே, எங்கள் நாட்டில் உள்ள கோவில்களில் மட்டுமல்ல, ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள பெண்களை தெய்வமாக சக்தி மயமாக போற்றுவதுதான் எங்கள் நாடு. சராப் சிங்கமுத்து, அந்த கேள்வி இது என்னவோ? அக்னி நெருப்பு சொன்னாலே இது கருப்பா இருக்குது. நெருப்பு அடைஞ்சு போச்சா? நீங்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள், அதனால் தான் தெரியாமல் பேசிவிட்டீர்கள். அண்டவெல்லாம் அழிந்தாலும் இந்த அணையாத ஜோதியை அணைந்து விட்டதா என்று கேட்டுவிட்டீர்கள். பாருங்கள், விளக்கொலியில் என் தாயின் முகத்தை நன்றாக காட்டுகிறேன். உற்று பாருங்கள், நன்றாக உற்று பாருங்கள். இயற்கையாகவே ஏற்படும் வியர்வை முத்துக்கள். கண்ணுக்கு வேர்வை வருது, துளி வருது, முத்து வருது சொல்றாங்க கேட்டியா? இந்த அம்மனுக்கு பெயரே முத்துமாரி அம்மன். வெம்மை மிகுதியால் மக்கள் உடலில் தோன்றும் அம்மை முத்துக்களை தான் ஏற்றுக்கொண்டு மக்களை காக்கும் கருணை உள்ளம் படைத்த முத்துமாரி அம்மை இவன். அது வேர்வை சொல்லி சாதிக்கிற நீ சாதிக்கிறதுனே, சத்தியமாவே சொல்றேன். அதை அதை சுத்தம் பண்ணி துடைச்சிரு, துடைச்சு எடுத்துரு. எதுக்காக?
அது நேச்சுரல் இயற்கையா வருது. நான் தொடக்க தொடக்க மறுபடி வரும். வந்துகிட்டு இருக்கு துறையவர்களே. அது வருதா இல்லையா நான் பார்க்கணும். துறையவர்களே வேண்டாம், தெய்வம் நம்ம சோதிக்கலாம், நாம் தெய்வத்தை சோதிக்க கூடாது. இந்த தென்னகத்து அரசாங்க அதிகாரி சொல்றேன், நீ தொடக்கிற சிப்பாய் விட்டு தொடக்கி சொல்லிக்கலாம். தொடக்கிறேன் தொடக்கிறேன் துறையவர்களே தொடக்கிறேன். அதை தொடச்செடுத்த பிறகு இந்த தூயவளின் மகத்துவத்தை நீ பா. தாயே, உன் மகிமை தெரியாத இந்த அதிகாரி நாணைக்கு உட்பட்டு உன் திருமுகத்தை துடைக்கிறேன். என்னை மன்னித்து விடு தாயே, என்னை மன்னித்து விடு.
தெரிந்து விட்டான் தயவுடனே காரும் அம்மா கட்டி போல் வேப்பிலையா காளியம்மன் மருத்துவமா கீட்டி போல் வேப்பிலையா ஈஸ்வரிய அருமருந்தா வேப்பிலையின் உள்ளிருக்கும் வித்திதனை யாரறிவார் ஆயா மனமிரங்கே என் ஆத்தா மனமிரங்கே அம்மையே நீ இறங்கு என் அன்னையே நீ இறங்கு சரியா போச்சு கண்ணு கொடுத்துட்டேமா நீ who are you I you please tell me who are you நீ யாரு வா நீ யாரு நானா என்ன கேட்ட நீ உங்க நாட்டுல எத்தனை பொம்பளை சாமிங்கப்பா மதுரையில மீனாட்சி காஞ்சியில காமாட்சி தஞ்சையில மாரியம்மன் பிரிச்சு பிரிச்சு பேசினேல்ல இப்ப என்ன நல்லா பாரு நானாட்சி செய்து வரும் நான் மாடக்கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு நானாட்சி செய்து வரும் நான் மாடக்கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு கங்கை நீராட்சி செய்து வரும் வட காசி தன்னில் விசாலாட்சி என்ற பெயர் வழக்கு கங்கை நீராட்சி செய்து வரும் வட காசி தன்னில் விசாலாட்சி என்ற பெயர் வழக்கு கோணாட்சி பல்லவர்தம் குளிர்சோலை காஞ்சி தன்னில் காமாட்சி என்ற பெயர் எனக்கு கோணாட்சி பல்லவர்தம் குளிர்சோலை காஞ்சி கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு கொடும் கோலாட்சி தன்னை எதிர்க்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு Divine Mother. It's something miraculous. அன்னை நான் பார்த்தேன் தாய் நான் பார்த்தேன் Our Mother Mary? No. என்ன சொல்றீங்க? You are right. It is our Mother Mary. Yes.
You're right. Maria. Maria is Mariamman. Tanjaila Mariamman, Madurai Meenakshi, Kanchila Kamachi. Yes, I saw her with my naked eyes. I saw her with my naked eyes. Amman enakku darshanam kurtaango. Now see, don't you believe that? Don't you believe me? It's funny, I don't believe you. You have seen a dream. Kanavu. No, Rosie, it's not a dream. Adu kanavu illa. I've been to Tanju Mariamman temple. Ange na kindle panne, gali panne. You know what happened? Burning all over my body. I lost my sight. I prayed. I begged Mother. You know what happened? Mother appeared. She cured me. She cured me in no time. Hey, don't you still believe me? என்ன என்ன நம்பலே? நான் மட்டும் இல்ல, இது யார் கேட்டாலும் சொல்லுவாங்க you are mad. உங்களுக்கு பைத்தியம் சொல்லுவாங்க. பைத்தியம்? I am mad. அம்மா, மரியம்மா. நான் உன்னை கேள்வி பண்ண என்ன நம்ப வச்சே? இவனை நம்பவே மரியம்மா, இவனை நம்பவே. நம்ப மாட்டேன். Never. I don't want to believe. நம்ப மாட்டேன். நம்பவே மாட்டேன். யார்? யாருமா? ரோசே, பாத்தியா? அது ஆறு பாத்தியா? அந்த குழந்தை ஆறு. நம்ம காப்பாத்தினது ஆறு. உரிய திங்கிட்டேஸ். அவதான் அவங்களுக்கு கண் கொடுத்த மாரியம்மா. அவதான் மீனாட்சி, அவதான் காமாட்சி. இப்படியெல்லாம் கடன் சோதனைகளுக்கு பிறகு அன்னையின் அருளை பெற்ற பீட்டர் முறை பிற்காலத்தில் பீட்டர் பாண்டியன் என்ற மக்களால் அழைக்கப்பட்டார். அன்னை மீனாட்சி அம்மனுக்கு அவர் அளித்துள்ள உயர்ந்த தங்க கவசத்தை இன்று கூட நாம் மதுரையில் காணலாம். அமைச்சரே, நம் ஆதி பராசக்தி அகிலரூபம் மாதா என்பதற்கு அந்நிய நாட்டவரான பீட்டர் பாண்டியனுக்கு செய்த அருளை தவிர வேறென்ன ஆதாரம் வேண்டும்? அவர்கள் மீண்டும் சக்தி பெற்றது போது அதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் மகிஷாசுரன் கதையை சொல்லித்தானாக வேண்டும். சிவனும் திருமாரும் மீண்டும் சக்தி பெறுவதற்கு காரணமாக இருந்தவனே மகிஷாசுரன் தான். அப்படியா? ஆமா. அந்த மகிஷாசுரன் முற்பிறவியில் வரமுனி என்ற சிவயோகியாக இருந்தான். அவன் சிவயோகியாக இருந்தும் குணம் எப்படி இருந்தது தெரியுமோ? ஈசனே, எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவரே, தங்கள் மீது பக்தி கொண்டு ஒரு சிறு வில்வ குழந்தை தங்களின் சரசின் மீது வைத்தார். அந்த சொற்ப பூஜையில் ஆனந்தம் கொண்டு அவர்களுக்கு அளவற்ற அனுக்கிரகம் செய்கிறீர்கள். அப்பேற்பட்ட தங்களை வணங்கும் நாம் இந்த உலகில் வேறு எவனுக்கு வணங்க வேண்டும்? வணங்கா, எவனுக்குமே வணங்கா. சுவாமி, அகத்திய மகாமுனிவர் இவ்வழியாக வந்து கொண்டிருக்கிறார். அகத்திய மகாமுனிவர்? அகத்தியன் தானடா, வந்தால் என்ன? வரட்டுமே. என்ன சுவாமி, இத்தனை அலட்சியமாக பேசுகிறீர்கள்? பிறகு என்னடா? நான் எழுந்து போய் அவனை எதிர்கொண்டு அழைக்க வேண்டுமோ? அழைப்பது மட்டுமல்ல, தாங்கள் அவரை வணங்க வேண்டும், அவரது ஆட்சியை பெற வேண்டும் என்றுதானே நாங்கள் ஓடோடி வந்து சொல்லுகிறோம். நான் என்னடா அவனை வணங்குவது? அவனும் என்னை போலுள்ள முனிவர்களில் ஒருவன் தானேடா. அவரும் ஒருவரா? சுவாமி, அகத்திய முனிவர் ஏழு கடல் நீரையும் ஒரு கை நீராக்கி குடித்தவராயிற்றே. அதென்னடா பெரிய அதிசயம்! கேவலம் ஒரு பெண் பிள்ளை நலாயினி சூரியனையே உதிக்காமல் செய்து விட்டார். அதை விட உங்கள் அகத்திய மகாமுனிவன் செய்தது பெரிய சாதனையோ? சுவாமி, அவர் வந்துவிட்டார், பேச்சை நிறுத்துங்கள். வரட்டுமேடா, அதற்கென்ன இவ்வளவு பரபரப்பு? வரமுனி, பக்தருக்கழகு பணிவு, யோகியருக்கழகு அடக்கம்,
நான் அடங்குவதெல்லாம் இந்த ஈசன் ஒருவனுக்குத்தான். வரமுனி, அந்த ஈசனுக்கு பெயரே அடியார்க்கடியவன் தானே. புரிந்துகொள், அடியாரை அவமதித்தால் ஆண்டவன் பொறுக்க மாட்டான். அப்படி பார்த்தால் நாம் இருவருமே அடியார்கள் தானே. ஆமாம். திருநானந்த உம்மை வணங்குவது, நிரன்னை அம்மை வாழ்த்துவது. எழுந்து நின்றால் எனது முழங்கால் அளவிற்கு கூட இருக்க மாட்டீர். நான் எழுந்து உமது காலை வணங்க வேண்டுமோ? போம் ஐயா, போம். இத்தனை ஆணவமா உனக்கு? வரமுனி, மனித உருவமும் எருமை புத்தியும் கொண்ட நீ அசுர குணமும் எருமை தலையும் கொண்ட மகிஷாசுரனாக ஆகக் கடவாய். அகத்தியரின் சாபத்திற்கு ஆளான வரமுனி என்ற மகா யோகி மகிஷாசுரனாக மாறி இங்கு வந்து கொண்டிருக்கிறான். அசுரனா? யமதர்மா, நமது இந்திரலோகத்தின் பக்கமே வரவிட்டாமல் அவனை அடித்து துரைத்து விடுகிறேன். எடுத்து வா என்பது ஆயுதத்தை. நெல் பைத்தியக்காரன், வஜ்ரமாவது ஆயுதமாவது அவன் பலம் தெரியாமல் திகட்டுகிறாயே. இதுவரை இந்த உலகத்தில் தோன்றிய அசுரர்களிலெல்லாம் மிகுந்த பலம் வாய்ந்தவன் இந்த மகிஷாசுரன். மூர்த்திகளும் சேர்ந்து முழு பலத்தோடு எதிர்த்தாலும் அவனை அசைக்க கூட முடியாது. நாரதரே, அந்த மும்மூர்த்திகளில் இருமூர்த்திகள் சக்தி இழந்து நிற்கும் இந்த நேரத்தில் அகத்தியர் இப்படி ஒரு அசுரனை உண்டு பண்ணலாமா? பெரியவர்களின் செய்கை பிற்காலத்தில் நன்மையைத்தான் கொடுக்கும். பிற்காலத்திலாவது தற்காலம் எங்களுடைய நிலை என்ன நாரதரே? அவனுக்கு பணிந்து போவதை தவிர வேறு வழியே. நீங்களே ஓடி வருகிறீர்கள். என்னப்பா செய்வது? பறப்பதற்கு இறக்க இல்லை, ஓடி வருகிறேன். நீங்களே பயப்படுகிறீர்கள். நான் என்ன? வருபவன் யார்? அவன் அசுரகுலத்தில் பிறந்திருந்தால் அசுர வல்லமை மட்டும்தான் இருக்கும். நித்திய பிரம்மச்சாரி ஒருவன் அசுரனாக மாறியிருக்கிறான். அவன் நினைத்தால் திருமூர்த்திகளையும் ஒரே கையால் பிடித்து விடுவான். நீங்கள் தான் அந்த அசுரண்டை காப்பாற்ற வேண்டும். அழுத்து வாழ்த்து. முதலில் நான் என்னை காப்பாற்றிக் கொண்டு பிறகு உங்களை காப்பாற்ற முயற்சிக்கிறேன். நீ யாரா? நான் தேவர்களுக்கு அரிஷ்டன். நான் தான் நாரதர். இந்த தேவர்களால் அசுரகுலத்துக்கு ஏற்பட போகும் ஆபத்துக்களை முன்கூட்டியே எடுத்து சொல்லி அசுரகுலத்தை காப்பவன். அப்படியா? ஆமா. பாவம், இந்த தேவர்களை இம்சிப்பதால் உனக்கு என்ன பலன்? விட்டுவிடு, விட்டுவிடு. ஆமா, ஒரு ரகசியம் சொல்லுகிறேன். என்ன விஷயம்? நான் சொல்லுவது இந்த தேவர்கள் காதில் விழக்கூடாது. ரகசியம். மகிஷா, எனக்கு தெரியும் மூர்த்திகளும் ஒன்று சேர்ந்தாலும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று. அப்படி இருந்தும் உனக்கென்று ஒரு தனி ராஜ்யமோ அரசவையோ இல்லை அல்லவா? அதனால் இந்த இந்திரலோகத்தையே உனது இருப்பிடமாக கொண்டு இத்தனை தேவர்களையும் உனக்கு ஏவல் செய்ய வைத்து இங்குள்ள சுகபோகங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஓமபானம் இருக்கிறது, தேவ மாதர்கள் இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் ஆட வைத்து பாட வைத்து. நடக்கட்டும். இதென்ன பேராச்சரியமாயிருக்கிறது? நமது பிதா பிரம்மதேவரின் கட்டளைப்படி நாம் பல்லாண்டு காலம் கடுத்தவம் செய்தும் பராசக்தி இன்னும் நமக்கு காட்சி அளிக்கவில்லையே. அதையே தான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அன்னையின் தரிசனம் பெற இன்னமும் நாம் எப்படித்தான் தவம் செய்ய வேண்டுமோ தெரியவில்லையே.
நான் வருவது இருக்கட்டும். ஆமாம், என்ன இது? கடுமையான தவத்தில் இருப்பீர்கள் என்று எண்ணி வந்தேன். காரசாரமான விவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்களே. பிறகென்ன நாரதரே? சிவனும் விஷ்ணுவும் இழந்த சக்தியை மீண்டும் பெற்று உலகமெல்லாம் பேரின்பம் அடைய வேண்டும் என்ற தியாக எண்ணத்தோடு ஊனுறக்கமின்றி உண்மையான தவம் இயற்றும் எங்களை பராசக்தி இப்படி சோதிக்க கூடாது. பராசக்தி அப்படி என்ன உங்களை சோதித்து விட்டாள்? எங்கள் தவத்திற்கு மகிழ்ந்து இன்னமும் எங்களுக்கு காட்சி அளிக்கவில்லையே. எனக்கென்னவோ நாரதரே, அன்னை தோன்றுவாள் என்ற நம்பிக்கை அணுவாக குறைந்து கொண்டே வருகிறது. எனக்கு அந்த நம்பிக்கை அற்று போய் நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. எனக்கும் அப்படித்தான். ஆஹா, ஆதிசக்தி தோன்ற மாட்டால் இந்த அவநம்பிக்கையோடு தான் நீங்கள் தவம் ஏற்றி வருகிறீர்களா? வேறு வழி? இத்தகைய அவநம்பிக்கையோடு நீங்கள் எத்தனை கல்பகோடி காலம் தவம் ஏற்றினாலும் அன்னை உங்களுக்கு காட்சி கொடுக்க மாட்டாள். என்ன அப்படி சொல்லுகிறீர்கள்? பிறகு எப்படி சொல்வது? தெய்வம் தோன்றாதது பக்தனின் குறையாகத்தான் இருக்க முடியுமே தவிர தெய்வத்தின் குறையாக இருக்க முடியாது. நம்பிக்கையின் சின்னம் தானே தெய்வம். அந்த தெய்வ தரிசனத்துக்கு ஆணி வேரை போன்றது நம்பிக்கை தானே. அதற்கு உதாரணமாக பூலோகத்தில் நடந்த ஒரு மீனவரின் வரலாற்றை கேளுங்கள். செங்காவி செங்காவி என்ற பெயர் உள்ள ஒரு மீனவன் காவிரி ஆற்றில் மீன் பிடித்து வந்தான். அதே காவிரி கரையில் கல்வியில் கரை கடந்தவரும் வேதம் வியாக்கரணம் முதலியவற்றை கரைத்து குடித்தவருமான அஷ்டாவதான காலகண்டர் என்ற முனிவர் மூச்சை அடக்கி மோன நிலை கொண்டு தவமேற்றினார். மீனவன் முனிவரை நெடுநாட்களாக கவனித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் நகர்ந்து அமர்ந்து விளக்கம் நானும் பல வருஷமா பாக்குறேன். நீ தினம் வர்ற இங்க உட்கார்ற, தண்ணி அள்ளி தண்ணியிலே விட்டுற, மூக்க புடிச்சுட்டு நாள் முச்சூடு உட்கார்ந்து இருக்கிற, இதெல்லாம் எதுக்கு சாமி? முட்டாளே, மூக்கை பிடித்து மூச்சை அடக்கி தியானம் செய்தா எனது அன்னை அம்பாள் வருவாளடா. நீ தினேசரி அம்பாளை பாக்குறியா? ஆமாடா, பார்க்கிறேன். ஐயோ ஐயோ சாமி, நானும் 5 வயசுல இருந்து மாரியாத்தாளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். என் கண்ணுக்கும் ஒரு நாள் கூட தெரியல. ஒரு காரியம் பண்ணு, நான் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அம்பா வரும்போது ஒரு சத்தம் கொடு, நானும் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிறேன் சாமி. அடே அறிவிலி, அம்பாளை பார்ப்பது அவ்வளவு சுலபமா? அதுவும் உன் போன்ற கீழ்ஜாதி காரனுக்கு அம்பா தென்படுவானா? ஓடா போ. சாமி, நீதான் மேசாதிக்கார சாமியாராச்ச, நீ அம்பா கிட்ட சொல்லி என் கண்ணு கொஞ்சம் தெரியும்படி செய்யக்கூடாதா? மடையா மடையா, நான் புசித்தால் உன் பசி ஆறி விடுமா? இது அவரவர்கள் சொந்த முயற்சியாலும் பக்தியாலும் தான் அம்பையை காண முடியுமே தவிர இன்னொரு சொல்லி சாதிக்கக்கூடிய விஷயமா இது. அப்ப நானே முயற்சி பண்ணிடுறேன். என்ன செய்யணும்? முதன் முதலாக ஒரு குருவிடம் உபதேசம் பெற வேண்டும். இவ்வளவுதானே? சாமி, இந்த ஊர்லயே நீதான் பெரிய சாமி, நீயே எனக்கு குருசாமியா இருந்து உபதேசத்தை பண்ணி விட்டுறையா? உனக்கு நான் உபதேசம் செய்வேன். போய்விடு, இல்லாவிட்டால் சபித்து சாம்பலாக்கி விடுவேன். அடையாயா, நீ வேற. உலகத்துல பிறந்த எல்லாரும் தான் சாம்பலாகிறாங்க. அன்னாட நடக்கிற இந்த சாதாரண சங்கதிக்கு இவ்வளவு பெரிய முனி, நீ வேற சபிக்கணுமா? இந்த பையா, நான் அம்பால பார்த்தாகணும், அதுக்கு நீ உபதேசம் பண்ணி ஆகணும். இல்ல இந்த ஓடுற காலையில விழுந்து உசுர விட்டுருவேன். எப்படியோ உசுர விட்டு தொலைடாயா சாமியார? நீ என்ன சிஜேனா ஏத்துக்கலையா ஏத்துக்கலையோ, நான் உன்னை குருவா ஏத்துக்கிட்டேன். குரு வார்த்தையை மீற மாட்டேன். நீ சொன்னபடி நான் சாகுறேன். உபதேசம் பண்றியா? உனக்கா பின்ன எங்க அப்ப இருக்கா? எத்தனை தடவையா சொல்றது? உனக்கு உபதேசம் பண்ண முடியும், அப்ப நானும் திருப்ப முடியாது. அடே அடே, இல்லடா இல்லடா, அடே உன்னை நான் கெட்டு கேட்டு கொள்ளுகிறேன். நீ உண்மையாகவே இறந்து போயிடுவான் போல இருக்கிறதே. எனக்கு பிராணகத்தி தோஷம் வந்து விடுமே. அரே அரே, உன் குரு வார்த்தையை மீற மாட்டேன் என்று சொன்னாயே, உன் குரு சொல்லுகிறேன். அப்படிவா வலிக்கு உபதேசம் பண்றியா? பன்னீர் துளைக்கிறேனா? அது சரி, முரட்டு பயிரா இருக்கிறானே, வாடா பண்ணிய உபதேசத்தை. ஓம் அஷ்டாம்புஜ துர்கா லட்சுமி சரஸ்வதியே நமஹ. சொல்லுடா. அறிவு இருக்குதாயா உனக்கு?
நான் தான் மீன் பிடிக்கிறவனாச்சே, என்கிட்ட போய் தஹன்னு ஒன்றமலை நீட்டத்துக்கு வாயில நுழையாம சொல்லித்தரைய, வாயில நுழையிற மாதிரி சுருக்கமா சொல்லி குடியா. அடே, 5 வயதிலிருந்து அன்பாளை கும்பிட்டு கொண்டிருப்பதாக சொன்னாயே, அது எப்படி? சொன்னால் அம்பாள் வரமாட்டாளடா, உள்ள அந்தரங்கத்தோடு திட வைராக்கியத்தோடு சொல்ல வேண்டும். வைராக்கியமா? எவ்வளவு வேணும்? நிறைய வேண்டும். உலகத்துல அதுக்கு அளவு இருக்குது, இந்த வைராக்கியத்துக்கு எவ்வளவு அளவுன்னு தெரியாதா? சொல்லியாத கண்டாள பயலே. வைராக்கியத்துக்கு அளவு கேட்டா வைகுண்டத்துக்கு பாலையா காட்டுறா? நீ ஏன் சிரிக்கிற? என் கேள்விக்கு பதில் சொல். உன்னை சிறிது நேரம் தண்ணீருக்கு அடியில் அமுக்கி வைத்திருந்தேனே, அப்போது உனக்கு தேவைப்பட்டது என்ன? மூச்சு. மூச்சுக்கு பதிலாக இந்த உலகத்தையே உனக்கு முடிசூட்டி வைத்தால்? யாரையா நீ மூச்சு இல்லாம முடிசூட்டிக்கிட்ட என்னையா பிரயோஜனம்? சரி, ரம்பையை போன்ற ஒரு அழகான பெண்ணை உனக்கு மனம் முடித்தால்? உனக்கு மூளை இருக்குதா? மூச்சு இல்லாம ரம்பைய கல்யாணம் பண்ணிட்டு என்னையா பண்றது? தண்ணீர்ல தத்தளிக்கிறவனுக்கு மூச்சை தவிர வேற என்னையா வேணும்? தண்ணீருக்கு அடி இருந்த போது உனக்கு மூச்சு ஒன்றுதான் முக்கியம் என்று எப்படிப்பட்டதோ, அதே போல அம்பிகை காண்பது ஒன்றுதான் முக்கியம் என்ற வைராக்கியம் உனக்கு எப்போது பிறக்கிறதோ, அப்போது அம்பிகையே உன் முன்னாடி வந்து நிற்பான். அதுதான் வைராக்கியத்தின் அளவுகோல். அடடே, அதுக்குத்தான் என்ன பிடிச்சி தண்ணீர்ல இந்த அமுக்க அமுக்கினியா? குருசாமி, நீ பெரிய குருசாமி. இந்த பாரியா, உன் சத்தியமா சொல்றேன், வெளியில இருந்து மாரியாத்தா காளியாத்தா மாரியாத்தா காளியாத்தானா கூட நான் என்ன மறந்து மூச்சை விட்டுருவேன். ஆகையினால மூச்சை புடிச்சு மாரியாத்தா காளியாத்தா மாரியாத்தா காளியாத்தா இந்த தண்ணீரை முழுக போறேன். ஒண்ணு, ஆத்தா வந்து என்னை தூக்கணும், இல்ல நான் ஆத்தோட போகணும். முயன்று பாரு. என்ன மகனே, எப்படி பார்க்கிறாய்? எந்த அம்பிகையை பார்க்காவிட்டால் உயிரை விட்டு விடுவேன் என்று துணிந்தாயோ அதே மாரியாத்தா நான் தான். ஆம் மகனே. சத்தியமா? சத்தியமா நான் தான். என் தலையில அடிச்சு சொல்லு. சத்தியமா மாரியாத்தா நான் தான். அந்த கதை என்கிட்ட விடாத, இன்னமும் உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. மாரியாத்தாவ பாக்கணும்னா எத்தனையோ சென்மம் தவமா தவம் கிடக்கணும்னு சொல்லுவாங்க. நீ என்னடா இவ்வளவு சீக்கிரமா வந்து நிக்கிறே தாயே? என்ன 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 சிரிப்பு? இல்லை, சீக்கிரமாக வந்து விட்டால் தெய்வத்திற்கு கூட மதிப்பு குறைந்து விடும் என்பதே இப்பொழுதுதான் அப்பா உன்னிடமிருந்து நான் தெரிந்து கொள்ளுகிறேன். இதோ பார், என்னை காணாவிட்டால் அத்தனை சீக்கிரம் உன் உயிரை விட்டுவிட துணிந்தாயல்லவா? அந்த வைராகியத்திற்காகத்தான் நான் இங்கு ஓடி வந்தேன். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் நம்ப மாட்டேன். இந்த வராத்தா, என் குருசாமி தான் உன்னை தினகாலம் பார்த்துட்டு இருக்காராமே, அவர் அழைச்சிட்டு வந்து நீ தான் மாரியாட்டாளான்னு அவர்கிட்ட கேட்டு நான் தீர்த்துக்கிறேன். அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசைய கூடாதாமா? அசையவே மாட்டேன். மறுபடியும் சொல்றேன், நீ மாரியாத்தாளா இருந்தா நிக்கிற இடத்தை விட்டு நகரக்கூடாது. நீ அவரை அழைத்து வந்து பாரேன். இதா ரெண்டு சொடக்கு பருவத்துல வர்றேன். பார்த்தீர்களா, இந்த மீனவனுக்கு முன்னால் மாரியாத்தாள் வந்து நிற்கிறாளா? அவ வந்து நிக்கிறாயா? நீ வந்து அவதான் மாரியாத்தாளான்னு பார்த்து சொல்லுவா. போடா மடையா, ஏவருக்கும் மூவருக்கும் தென்படாத தெய்வ நாயகி, வைத்தியக்காரா உன் முன்னால் வந்து காட்சி அளிக்கிறாள்? ஐயோ ஐயோ, முன்னாடி வந்து காட்சி கொடுக்கறதோட மட்டும் இல்லையா, அவளை பார்த்தேன், தொட்டேன், பேசினேன். அவ சொல்றான் நான் தாண்டா மாரியாத்தான், என் தலையில அடிச்சு சத்தியம் பண்றா. எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, அதுக்குத்தான் உன்ன கூப்பிட்டு போலாம்னு வந்தேன். ஆயா, மாரியாத்தா எப்படி இருக்கிறார்? ஐயோ, நான் எப்படி நீ அடையாளம் சொல்ற? எனக்கு என்ன
இப்படியே தாயா இருக்கிறார். ஆனா இத்தனை கையு கிடையாது, ரெண்டே கையு தான். கையில கத்தி இல்ல, மேல ஆயுதம் வச்சிருக்கிறாயா? வாங்க வாங்க வாங்க, இந்த பாரு நிக்கிது பாத்தியா, அவ ஆத்தா தானே. எவடா ஆத்தா? இந்த நிக்கிறாரு, அவ ஆத்தா தானே. எங்கேயா நிற்கிறார்? என்ன தானே அப்படி சொல்ற, இந்த நிக்கிறாள, நல்லா பாரு. ஏன் சாமி, அவதானே. அடைய மடையா, அங்கே ஒருவரும் இல்லையே, வெறும் தண்ணீர் தானே இருக்கிறது. என்ன சாமி அப்படி சொல்ற? ஏன் சாமி, உன் கண்ணுல தான் படல, ஆத்தா கலகலன்னு சிரிக்கிறாளே, அது உன் காதல விழுகல? ஏன் சாமி, ஆத்தா சிரிக்கிறது உன் காதல கேக்குதா? சும்மா இருடா முட்டாள். சிஷ்யர்களே, உங்கள் கண்களுக்கு ஏதாவது தெரிகிறதா? இதுவரை ஒன்றும் தெரியவில்லை. நன்றாக பாருங்கள். ஓய், உமக்கு ஏதாவது தெரிகிறதா? ஒன்றுமே தெரியவில்லையே. நீ பாவி, எனக்கு நன்றாக தெரிகிறது. அடே அடே, என்னடா தெரிகிறது? மரம் மரம் மண்டை. இந்த பயலுக்கு நன்றாக அம்பிகை பைத்தியம் பிடித்து விட்டது. அவளை மானசீகமாக உருவகப்படுத்திக் கொண்டு உலகுகிறான். வாருங்கள். சாமி, என்ன நீ பாடி போற? என்னை என்னடா செய்ய சொல்லுகிறாய்? ஆத்தா வந்து நிக்கிறாளே, நான் என்ன செய்யணும்? பாத பூஜை செய். எப்படி செய்யணும் சொல்லு. சக்கரை பொங்கல் வைத்து பாத பூஜை செய். பாருங்கள். சக்கரை பொங்கலா? ஐயோ, இந்த குருசாமி இப்படி ஒரு சங்கடத்துல மாட்டி விட்டு போயிட்டாரே, இப்ப நான் என்ன செய்வேன்? என்ன மகனே, ஏன் இப்படி அழுத்துக் கொள்கிறாய்? இல்லாத்தா, இந்த குருசாமி உனக்கு பொங்க வச்சு பூசை பண்ணணும் சொல்லிட்டு போயிட்டாரு. என் பொண்டாட்டிக்கு கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு தவிர வேற எதுவும் வைக்க தெரியாது. உன் மனைவிக்கு பொங்கல் வைக்க தெரியும். அவளுக்கு தெரியும்னு உனக்கு எப்படி தெரியும்? இந்த உலகத்தில் யார் யாருக்கு என்னென்ன தெரியும் என்பது எனக்கு தெரியும். உனக்கு பொங்க வைக்க தெரியுமா? நல்லா இருக்கு. பொண்ணா பொறுத்தவங்களுக்கு பொங்கல் வைக்க தெரியாதா என்ன? கேட்கறது சக்கரை பொங்கல் வைக்க தெரியும். எந்த பொங்கலா இருந்தா என்ன, எல்லாம் பொங்கலையும் ஒரு மாதிரியா தானே பொங்கலும்? எங்க எங்க சக்கரை பொங்கல் எப்படி வைப்ப சொல்லு? அரிசிய ஒலையில போட்டு கஞ்சிய வடிக்காம கொலைய கொலைய வேக வச்சு வெள்ளத்தை போட்டு நெய்ய ஊத்தி இறக்கினா அதுதான் சக்கரை பொங்கல். அடி அத்தை, இன்னும் இவ்வளவு சுழுவா சொல்லிவிட்டே. அந்த ஆத்தா உனக்கு தெரியும்னு சொன்னது சரிதான். எந்த ஆத்தா? மாரியாத்தா புள்ளே. எந்த மாரியாத்தா? நான் 5 வயசுல இருந்து கும்பிட்டு இருக்கேன்ல மாரியாத்தா. அந்த ஆத்தால இந்த கண்ணால பார்த்து இந்த வாயால பேசிட்டு இருந்த புள்ள. என்ன புள்ள, நான் ஆத்தால பார்த்தேன்னு சொல்றேன், சந்தோஷப்படாம இப்படி சினுங்கிறிய? என் மேல உனக்கு ஆசையே இல்ல போ. என்ன புள்ள அப்படி சொல்லிட்ட? நான் உன் மேல கொள்ள கொள்ள ஆசை வச்சிருக்கேன். எங்க வச்சிருக்கேன்? யாருமே பார்க்க முடியாத ஆத்தாவே, நீ மட்டும் பாத்துட்டு வந்திருக்கியே. என்கிட்ட வந்து சொல்லியிருந்தா நானும் ஓடியாந்து பாத்திருப்பேன்ல. அடியே என் சொட்ட குட்டி, ஐயோ, நீ ஏண்டி அங்க வரணும்? ஆத்தாளே நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லி இருக்குது, அவளுக்கு தாண்டி பொங்க வைக்க சொல்றேன். ஆத்தாவுக்கா பொங்க? ஆமா, சீக்கிரம் ஒரு நொடியில் வந்துடுறேன். பூவாடக்காரி பொன்னழகி, உனக்கு பொங்கலிட கிடைச்சது பாக்கிய எனக்கு. மீன்கார வீடெங்கும் மீன் வாசம் இருக்கும், அடி மீனாட்சி நீ வந்தா நீ வாசம் அடிக்கும். ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்செம்பாடியம்மா, பாழாக்கு அரிசிய பாழாக்க வேண்டாம் இன்னு புட்டு போடியம்மா. ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்செம்பாடியம்மா, பாழாக்கு அரிசிய பாழாக்க வேண்டாம் இன்னு புட்டு போடியம்மா. அருணாருணாகரங்கிதாட்சி ధృత పాశాంకుశపుష్పాణచా అణిమాదిరావృత మయూఖైరహమిత్యేవ విభావదే భవానీ ధ్యాయే పద్మాసనస్థాన్. பாட்டெடுத்தேன் தாளமிட்டேன் ஓடி வரல்லே, ஆடி பார்த்து புட்டேன் புள்ள முகம் தேடி வரல்லே. பாட்டெடுத்தேன் தாளமிட்டேன் ஓடி வரல்லே, ஆடி பார்த்து புட்டேன் புள்ள முகம் தேடி வரல்லே.
பேச்சுப்படி பொங்கல் உன்னை இங்கு வரலே, நான் மூச்சடக்கி உன்னிடத்தில் அங்கு வருவே. பேச்சுப்படி பொங்கல் உன்னை இங்கு வரலே, நான் மூச்சடக்கி உன்னிடத்தில் அங்கு வருவே. காத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்சம் வாடியம்மா, ஆளாக்கு அரிசிய பாழாக்க வேண்டாம் சின்ன புட்டு போடியம்மா. லக்ஷ்மீம் கேர சமுத்திரராஜதனஜா ஸ்ரீரங்கதாமேஸ்வரி தாசீபூத சமஸ்ததேவ பலிதா லோகைக தீபாங்குரா ஸ்ரீமந்த கடாட்சலப்த விபவ பிரம்மேந்திர கங்காதரா த்வாம் த்ரைலோக்ய குடும்பினே சரசிதாம் வந்தே முகுந்த பிரியா. சீக்கிரத்தில் காட்சி தந்த செல்வநாயகி, புது தேலக்காரி பூக்காரி தெய்வநாயகி. சீக்கிரத்தில் காட்சி தந்த செல்வநாயகி, புது சேலக்காரி பூக்காரி தெய்வநாயகி. பத்திரகாளி ருத்ரகாளி பாரடியம்மா, இந்த பாவி மகன் வீட்டிலே போய் ஓரடியம்மா. பத்திரகாளி ருத்ரகாளி பாரடியம்மா, இந்த பாவி மகன் வீட்டிலே போய் ஓரடியம்மா. காத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்ச மாடியம்மா, நாளாக்கு அரிசிய பாழாக்க வேண்டாம் சின்ன புட்டு போடியம்மா. மகனே மகளே, நான் வந்துவிட்டேன். ஐயோ ஆத்தா வந்துட்டியா? சொன்ன மாதிரியே வந்துட்டியா? வந்துட்டியா ஆத்தா? எங்க குடிசைக்கு வந்துட்டியா? என் புள்ள ஆத்தா கால்ல புழு. ஐயோ ஆத்தா நின்றுட்டு இருக்குது. இப்ப நான் என்ன செய்ய? எவ்வளவு ஆடிட்டே நிக்கிய அந்த பாயத்து போடு. உண்டா சீக்கிரம் ஆத்தா நின்றுட்டே உண்டா போடு. ஆத்தா நீ நோக்க, ஆத்தா நீ நோக்க. எவ்வளவு பாத்துக்கிட்டே இருக்கிய? பொங்கல் எடுத்து ஆத்தா கையில குடு. ஐயோ ஐயோ ஆறிப்போச்சே ஆறிப்போச்சே. சூடா சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். சீக்கிரமா வந்திருந்தா சூடா சாப்பிட்டுக்கலாமே. ஆமா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? இனிமே நேரத்துக்கு வந்து விடுகிறேன் அப்பா. சாப்பிடு. எப்படியாத்தா இருக்க போங்க அம்மா? இது நாள் வரையில் இந்த மாதிரி ருசியான பொங்கல் நான் உண்டதே இல்லை அம்மா. ஓ அத்தா, எனக்காக சொல்ற நீ? இதுல நெய் கூட ஊத்தாம பொங்கி வச்சிருக்க. நெய் எதற்கம்மா? உங்களுடைய உள்ளத்தில் மெய் இருக்கிறதே. நான் ருசித்து சாப்பிடுவது மெய்யத்தானே ஆத்தா? நீ எல்லாருக்கும் பொதுவானவன் எல்லாரும் சொல்லுவாங்களே, ஆனா உங்ககிட்டயும் ஒரு ஓர வஞ்சனம் இருக்கு. அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் தெரியுமா? என்ன மகனே? நான் என்னடான்னா, அந்த குருசாமி கையில விழுந்து கால்ல விழுந்து அவர் உபதேசத்தை கேட்டு மூக்க புடிச்சு மூச்சடக்கி தண்ணீரை மூழ்கி உசுர விட்டுருவேங்கிற நிலைமைக்கு பிறகுதானே நீ சிண்டை பிடிச்சு தூக்கி எனக்கு காட்சி கொடுத்த. இந்த கஷ்டம் எதுவுமே படாத என் பொஞ்சாதிக்கு இவ்வளவு சுலபமா காட்சியும் கொடுத்து விட்டு அவ கையால பொங்கலையும் வாங்கி தின்னுகிட்டு சட்டவட்டமா உட்காந்து வக்கனையா நீ அவகிட்டயே பேசிட்டு இருக்கிறியே, இதெல்லாம் என்ன நியாயம்? அதுதானப்பா இந்த மண்ணில் பிறந்த பெண்கள் குறித்தான தனி சலுகை. அதெல்லாம் சலுகை? என்னை தரிசிப்பதற்கு ஆண் மக்கள் தான் தியானம் தவம் யோகம் தியாகம் இப்படி எல்லாம் செய்ய வேண்டும். பெண்களுக்கு அந்த சிரமங்கள் எதுவுமே தேவையில்லை. கட்டிய கணவனை தெய்வமாக நினைத்தால் போதும். அந்த பத்தினி தெய்வங்கள் என்னை தேடி வர வேண்டும் என்பதில்லை, அவர்களை தேடி நான் போய்க் கொண்டிருக்கிறேன். ஆமா, உங்களுக்கு என்ன வேண்டும்? இந்த பாராத்தா, எங்களுக்கு நீ எதுவும் வேண்டாம். இந்த ஊர் உலகம் நல்லா இருக்கணும், காலத்துல மழை பெய்யணும், அதோட எல்லா தனங்க பசியையும் நீ போக்கிடு. உனக்கு பசிக்கும் போது நேரம் இங்க வா, ஏதோ எங்க கையில கிடைச்சத ஆக்கி புறம் தின்னுட்டு போ. ஆனா வேற வீட்டுக்கு போயிடக்கூடாது. உங்களுக்கு எதுவுமே வேண்டாமா? அக்கா எனக்கு இப்ப இருக்கிறத சாஸ்தி இருக்கிற நினைச்சா போதும் அக்கா. போதுமா? போதும். Ha 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 ha.
என்ன காரணமோ காணாத கண்ட மாதிரி சிரிக்கிற? நீங்கள் போதும் என்று சொல்லி விட்டீர்களே. அதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதில் இல்லாத சிரிப்பு வேற எதுல அப்பா இருக்கிறது? மகனே, நான் சர்வசக்தி படைத்தவள். ஆமா, உன் கதை தான் தெரிஞ்ச கதையாச்சு. யார் எதை கேட்டாலும் கொடுத்து விடுவேன். ஆனால் என்னாலேயே கொடுக்க முடியாதது எது தெரியுமா? அது என்ன தாது? போதும் என்ற உள்ளத்தை மட்டும் என்னால் கொடுக்கவே முடியாது அப்பனே. அந்த உள்ளம் உங்களுக்கு இருக்கிறது, அதனால் தான் நான் இங்கு வந்தேன். நான் வருத்தமா? நல்ல கதையே கெடுத்திய. உருசாமி வீட்டுக்கு போனட்டேன். அங்கேயே இருக்கு. ஆமா, உனக்கு எல்லாம் தெரியுது, ஆனா இதுதான் தெரியல. இடிச்சுங்களா? அங்கன்னா இது மாதிரி ஒரு பொங்கலா பண்ணி வச்சிருக்காங்க. பொங்கல் என்ன, பாவாசம் என்ன, அதிரசம் என்ன, பலவாரம் என்ன, அதையும் வந்து சாப்பிட்டு போயிருக்கு. ஐயோ, இங்கு சாப்பிட்டதே என் வயிறு நிரம்பி விட்டதே. ஐயோ, நடந்து பேசிட்டு போகும்போது இந்த ஏப்ப விட்டா சரியா போயிரும். வா மகனே, அங்கெல்லாம் நான் கூப்பிடுறேன். வர முடியுமா முடியாதா? நீ எங்க கூப்பிட்டாலும் வருகிறேன். மறுபடியும் எப்ப அத்தா? நீ எப்ப நினைத்தாலும் வருவேன். ஐயோ, பேசிட்டே இருக்கே. அங்க புருஷாமி பசியில காத்துக்கிட்டு இருப்பாரு. நட அத்தா, இதாங்க குருசாமி இடம். என்னத்தா உனக்கு எப்ப பார்த்தாலும் சிரிப்பு தானா? இங்க எதை கண்டு சிரிக்கிற நீ? மகனே, இந்த இடத்திற்கு நீ என்னை வற்புறுத்தி அழைத்த போது நான் வர மறுத்தேன் அல்லவா? அதற்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன? இங்கு நீ எதற்காக என்ன அழைத்து வந்தாய்? எங்க குருசாமி வடை, பாவாசம், பொங்கல் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாரு, சாப்பிடறதுக்காக உன்னை கூப்பிட்டு வந்தேன். நான் சாப்பிடுவதற்காகத்தானே? ஆமா. அங்க என்ன நடக்கிறது என்று பார். என்னத்தா இது? நாக்குக்கு ருசியா செஞ்சு நீ வந்து திங்கிறதுக்கு முந்தி அவங்க தின்னுட்டு இருக்காங்க. இது தெரிந்துதான் நான் இங்கு வர மறுத்தேன். மகனே, நான் உன் வீட்டில் உண்டதை போல் ஒரு நாளைக்கு நான் இங்கு உண்மையாக உண்டு விட்டால் மறுநாளைக்கு எனக்கு எதுவுமே வைத்து படைக்க மாட்டார்கள். நான் வந்து உண்ண மாட்டேன் என்கிற ஒரே நம்பிக்கையில் தானடா இவர்கள் இத்தனை பதார்த்தங்களை வைத்து படைக்கிறார்கள். புரிந்து கொண்டீர்களா? முத்தும் உணர்ந்த முனிவர்களின் கண்ணுக்கு தென்படாத ஆதி பராசக்தி கல்வி அறிவு சற்றுமில்லாத மீனவனுக்கு கணத்தில் காட்சி கொடுத்தாலே எதற்காக? அன்னையை காண வேண்டும், இன்றைய ஆவியை துறக்க வேண்டும் என்று அவனுக்குள் மூண்டெழுந்த வைராக்கியமும், அன்னையை கண்டே தீர்வோம் என்ற அவனுடைய நம்பிக்கையும் அல்லவா அதற்கு காரணம். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். தளர்ச்சியை உதறி எறியுங்கள், தவத்தை தொடருங்கள். தருணம் வந்துவிட்டது. தாய் தோன்றுவார். அந்த முயற்சிகளில் அடியேனும் பங்கெடுத்துக் கொள்ளுகிறேன். நல்லது நாரதரே, தக்க தருணத்தில் வந்து எங்கள் தளர்ச்சியை போக்கிய உங்களுக்கு நன்றி. தாயை காணும் வரை நாங்கள் தவத்தை விடப்போவதில்லை. நாராயண் 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 நாராயண். என்ன மகிஷா, எப்படி இருக்கிறது இந்திரபோகம்? என்ன சொல்றேன் நாரதரே, எதிரே சோமபானம், இருபத்தமும் தேவ மாதர்கள், இரவுக்கும் பகலுக்கும் எனக்கு வேறுபாடே தெரியவில்லை. இந்த பதவியை நான் விடப்போவதில்லை. விடக்கூடாது. இந்த சுகவாழ்வு உனக்கு எங்கென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உன்னோடு பேச வந்தேன். அப்படியா? நாரதர், விஷயம் என்ன? போ. நான் அன்று உனக்கு சொன்னேன் அல்லவா? என்ன? திருமூர்த்திகளும் ஒன்று சேர்ந்தாலும் உன்னை அழிக்க முடியாது என்று. ஏன் அப்படி சொன்னேன் தெரியுமா? சிவனும் விஷ்ணுவும் தற்போது சக்தி இழந்து கிடக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் சக்தியை கொடுக்க வேண்டும் என்று சனகாதி முனிவர்கள் ஆதிபராசக்தியை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தவம் பூர்த்தி அடைந்து ஆதிபராசக்தி தோன்றிவிட்டால் சிவனும் விஷ்ணுவும் புது பலம் பெற்று உன்னை அழித்து விடுவார்கள். இதற்கு என்ன பெரிய யோசனை? சனகாதி முனிவர்களின் தவம் பூர்த்தி அடைந்தால் தானே ஆதிபராசக்தி தோன்றுவாள். அதற்கு முன் அந்த முனிவர்களையே ஒழித்து விட்டார். நாராயணி, என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? என்ன செய்து விட்டேன்? சனகாதி முனிவர்கள் தவம் பூர்த்தி அடைந்து சிவனும் விஷ்ணுவும் சக்தி பெற்று இவனை அழித்து விடுவார்கள் என்று நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவனும் விஷ்ணுவும் இவனை அழிப்பதாவது? நன்றாக புரிந்து கொள்.
சகல ஜீவராசிகளுக்கும் சக்தி அளிக்கும் அந்த ஆதிபராசக்தி ஒருவள் தான் இவனை அழிக்க முடியும். அப்படி இருக்கும் போது அந்த ஆதிபராசக்தியே வர வேண்டும் என்று தவம் இருக்கும் முனிவர்களை ஏன் அழிக்க சொன்னீர்கள்? அங்குதான் இருக்கிறது ரகசியம். இந்த மகிஷாசுரன் சென்று சனகாதி முனிவர்கள் மீது கை வைக்கட்டும். தன்னையே நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கும் தன் குழந்தைகள் அழிவதை பார்த்துக் கொண்டு தாய் பொறுமையோடு இருப்பாளா? பொறுத்திருந்து பார். தாயே வணக்கம். வணக்கம் தாயே. ஒவ்வொரு ரத்த துளியிலும் ஒவ்வொரு மகிஷாசுரன் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறான். அவன் உடலில் இருந்து வழியும் ரத்தம் அனைத்தையும் நீ குடித்து விடு. ஆணை. முனிவர்களே, உங்கள் தவத்திற்கு மெச்சினேன். உங்கள் கோரிக்கை நிறைவேறும். பிரம்மாதி தேவர்களே, என் சக்தியிலிருந்து இரண்டு அம்சங்கள் வைகுண்டத்திலும் தட்சன் வீட்டிலும் தோன்றுவார்கள். அவர்களை முறையே விஷ்ணுவும் சிவனும் அடைந்து
அவர்கள் இழந்த சக்தியை மீண்டும் பெறுவார்கள். கவலையை விடுங்கள். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. மன்னா, ஆதிபராசக்தி மகிஷாசுரனோடு யுத்தம் செய்த அந்த 9 நாட்களையும் நவராத்திரியாகவும், அவனை வதம் செய்த 10வது தினத்தைத்தான் விஜயதசமியாகவும் நாம் இப்போதும் கொண்டாடுகிறோம். ஆஹா, தேவியின் வீரத்தை என்னவென்று புகழ்வது? ஐயனே, ஆதி பராசக்தியின் அம்சங்களில் ஒன்று தக்ஷனின் வீட்டில் தோன்றியதாக சொன்னீர்களே. தக்ஷன் எப்போதுமே சிவபெருமானுக்கு விரோதி என்றல்லவா சொல்லுவார்கள்? தவறு, தவறு. ஆதியில் தக்ஷன் சிவபக்தனாகத்தான் இருந்தான். அன்னையின் அம்சம் தாட்சாயணி என்ற பெயரோடு அவன் வீட்டில் வளர்ந்து மங்கை பருவம் அடைந்து கணவனுக்காக காத்திருந்தாள். நாரதரே, இதென்ன முறையற்ற செயல்? தாங்கள் என்னை வணங்குவதா? தாயே, என்னையுமா சோதிக்கிறீர்கள்? தட்சன் செய்த தவத்தின் பயனால் தோன்றியுள்ள தங்களை அறிய எனக்குமா தெரியாது? அம்மா, பலமிழந்திருக்கும் பரமேஸ்வரனை மணந்து அவருக்கு பலமளிக்க வந்துள்ள பராசக்தியின் அம்சம் அல்லவா தாங்கள்? நாரதரே, உமக்கு தெரிந்துள்ள இந்த உண்மை என் தந்தையாருக்கு தெரியவில்லையே. என்ன இது? மகா சிவபக்தராகி தட்சனுக்கா தாங்கள் ஆதிசக்தியின் அம்சம் என்பது தெரியவில்லை? இல்லை. தாயே, தாங்கள் மனது வைத்தால் உங்கள் அவதார நோக்கத்தை தட்சனுக்கு தெரியப்படுத்தி திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து விடலாமே. நாரதரே, நான் எடுத்திருப்பது மானிட பிறவி. இந்த பிறவிக்கு உண்டான விதிமுறைகளுக்கு நான் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். என்னம்மா இது? தரணிக்கெல்லாம் தாயான தங்களையுமா அந்த விதிமுறைகள் கட்டுப்படுத்தும்? கட்டுப்படுத்தும் என்றா சொன்னேன்? கட்டுப்பட வேண்டும் என்றுதானே சொல்கிறேன். நீங்களே யோசித்து பாருங்கள். ஒரு பெண் தன் தந்தையிடம் சென்று எனக்கு மனம் முடித்து வையுங்கள் என்று கேட்கலாமா? அதிலும் என்னை ஒரு சாதாரண பெண்ணாக நினைத்துக் கொண்டிருக்கும் என் தந்தையிடம் சென்று எனக்கு ஈசனை மனம் முடித்து வையுங்கள் என்று கேட்டால் அவர் என்ன நினைப்பார்? அம்மா, தாங்கள் பராசக்தியின் அம்சம்தான் என்பதை அவருக்கு புரிய வைத்து விட்டார்? புரிய வைப்பது யார்? ஏன், அந்த தகுதி எனக்கில்லை என்று நினைக்கிறீர்களா? முயன்று பாரும். சிம்போ மகாதேவ. நாராயண், நாராயண். ஆஹா, நாரது முனிவரே, வர வேண்டும், வர வேண்டும். அவருங்க, ஏது இப்படி திடீருக்கு? நான் என்ன, பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் உன்னை தேடி வரக்கூடிய காலம் நெருங்கி விட்டிருந்தா? என்னை தேடிய? அதில் சந்தேகம் என்ன? எதற்காக? அதெல்லாம் பிறகு இருக்கட்டும். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? உலகில் யாருமே அடைய முடியாத பாக்கியத்தை அடைந்திருக்கும் நீ இன்னும் எதை வேண்டி ஈசனை பூஜித்துக் கொண்டிருக்கிறாய்? முனிவரே, என் மகள் தாட்சாயணியின் அழகுக்கு தகுந்த ஒரு மாப்பிள்ளையை வேண்டித்தான் பூஜிக்கிறேன். நன்றாக இருக்கிறது. மாப்பிள்ளையிடமே மாப்பிள்ளை கேட்கிறாயே தட்சா. மாப்பிள்ளையிடம் கேட்கிறேனா? என்ன நாரதரே, நான் சிவபெருமானிடம் அல்லவா கேட்கிறேன். அந்த சிவபெருமானையே மாப்பிள்ளையாக அடையக்கூடிய அதிர்ஷ்டசாலி அப்பா நீ. நாரதரே, உம்முடைய பரிகாசத்திற்கு நான் தானா அகப்பட்டேன்? இது நினைத்து பார்க்கக்கூடிய விஷயமா? நான் எங்க? சர்வசக்தி படைத்த சிவன் எங்க? சிவனாவது சக்தியாவது, அது எந்த காலத்தில்? இப்போது சிவன் நிலை என்ன? என்ன? தற்போது சிவன் சக்தி இழந்து கிடக்கிறார். சிவனா? உன் மகளை பத்தியே புரிந்து கொள்ளாத நீ சிவனை பத்தி எங்கே புரிந்து கொள்ள போகிறாய்? என்ன நாரதர், என் மகளை பற்றி நான் புரிந்து கொள்ளவில்லையா? ஆமா, யார் உன் மகள்? தாட்சாயணி. அந்த தாட்சாயணி நீ நினைப்பதை போல் சாதாரண பெண் அல்ல. அகிலத்தை எல்லாம் ஆட்டி படைக்கும் ஆதிபராசக்தியின் அம்சம் தெரிந்து கொள். என் மகள் ஆதிபராசக்தியின் அம்சம்? ஆமா, அவளை நீ சிவனுக்கு மனம் முடித்து கொடுத்தால்தான் சிவன் இழந்த சக்தியை மீண்டும் பெறுவார். இவன் மீசையை முறுக்குகிறான்.
நாரதரே, கொஞ்சம் எப்படி வாரம்? நாரதரே, நீர் இப்போது என்னிடம் சொன்னதை நான் அப்படியே திருப்பி சொல்லுகிறேன். அது சரியா இருக்கிறதா பாரு. தாட்சாயணி ஆதிபராசக்தியின் அம்சம். ஆமா, அவளுக்கு நான் தகப்பன். ஆமா, அவளை மணந்தால் தான் சிவனுக்கு பலம். ஆமா, நான் மறுத்துவிட்டால் சிவனுக்கு சக்தி இல்லை. ஆமா, அப்படியானால் அந்த சிவனுக்கே சக்தி அளிக்கக்கூடிய மாபெரும் சக்தி என் கையில் இருக்கிறது. சரிதானே? ஆமா. அரே மரையர்களே, வாருங்களா இப்படி எடுத்து எறியுங்கடா இந்த சிவலிங்கத்தை. இனியும் சக்தி வேண்டும் இந்த சிவனை வணங்கி பயன் என்ன? என்னை வணங்க வேண்டியவரை அல்லவா இத்தனை நாளும் நான் வணங்கி வந்திருக்கிறேன். சே 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 சே, என்ன முட்டாள்தனம்! எரியுங்களடா! இது என்ன எதிர்பாராத திருப்பம்! அம்மா, இதுதான் இருக்கிறீர்களா? ஆமா, எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன். பார்த்தீர்களா அம்மா, நான் எப்போதுமே கலகத்தில் ஆரம்பிப்பேன், நன்மையில் முடியும். இப்போது நன்மையில் ஆரம்பித்தேன், கலகத்தில் முடிந்து விட்டது. இனிமேல் இவன் தங்களை சிவனுக்கு கொடுப்பானா? ஏன், சிவலிங்கத்தையே எடுத்தறிய சொல்லிவிட்டானே. எடுக்கட்டும், பார்க்கலாம். நீங்கள் செல்லுங்கள். நல்லது தாய். பார்த்து தூக்கி எறிந்து விடு. சரி. சிவகணங்களே, என்றுமில்லாத புத்துணர்வும் புதிய சக்தியும் எனக்குள் ஊத்தறுத்து விட்டது. இத்தனை காலமாக சிவத்தில் சக்தி அடக்கம், இப்பொழுது சக்திக்குள் சிவனடக்கம். சக்தியும் சிவமும் இரண்டர கலந்து விட்டது. ஆனந்தம், ஆனந்தம், பார்த்தீர்களா? நான் சொன்னதை நம்ப மறுத்தீர்களே. நேற்று வரை என்னை கண்டதும் எழுந்திருந்து வணங்கியவன், இன்று என் தந்தையாகிய உங்களை கண்டதும் நின்றவன் உட்கார்ந்தது மட்டுமல்ல, கால் மேலும் கால் போட்டு விட்டான். இன்று நாம் அந்த காரியம் நடக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. மைந்தா, ஒரு தட்சனோடு நான் பேசுகிறேன். தட்சா, உனக்கு சகல நன்மைகளும் உண்டாகட்டும். ஓய் பிரம்மா, சிவன் சக்தியை இழந்து விட்டான், நீர் புத்தியை இழந்து விட்டீர். எப்படி? இல்லாவிட்டால் ஆதிசக்தியை மகளாக அடைந்திருக்கும் எனக்கு நீர் ஆசீர்வாதம் செய்வீர்கள். நீங்கள் அத்தனை பேரும் என்னிடமெல்லாம் ஆசி பெற வேண்டும். கணத்துக்கு கணம் கர்ப்பம் விஷம் போல ஏறிக்கொண்டே இருக்கிறது. எனக்கு நம்பிக்கை இல்லை. சற்று பொறுமகனே, நமக்கு காரியமாக வேண்டும் அல்லவா? தட்சா, நீ சொல்லியது போல் உன்னுடைய ஆசியை மட்டுமல்ல,
அகிலமெல்லாம் நலம் பெற உன்னுடைய சம்மதத்தையும் பெற வேண்டும் என்றுதான் நாங்கள் அனைவரும் உன் வீடு தேடி வந்திருக்கிறோம். அப்படி வரும். எதற்கு என்னுடைய சம்மதம்? உன் மகளின் திருமணத்திற்கு நீதானே சம்மதம் கொடுக்க வேண்டும். என் மகள் திருமணத்திற்கு சம்மதம் அளிக்க நான் என்றுமே தயாரா இருக்கிறேன். மாப்பிள்ளையா? கைலாச வாசனான சிவபெருமான் தான். அப்படி இருக்கும் போது அவர் இல்லாமல் நீங்கள் மட்டும் வந்திருக்கிறீர்களே. நாங்கள் பெண் கேட்கத்தானே வந்திருக்கிறோம். பெண் கேட்கத்தான் சிவன் ஏன் வரவில்லை என்று கேட்கிறேன். சிவபெருமான் இங்கு வருவதா? இங்கு வருவது மட்டுமல்ல, என்னை வணங்கியும் தீர வேண்டும். என்ன சொல்லுகிறாய் டாக்டா? மும்மூர்த்திகளின் முதல் மூர்த்தி என்னை வணங்குவதா? அவ்வளவு பெரிய மூர்த்திக்கு வேறு பெண்ணை பார்த்து மனம் முடித்து வையுங்களே. போய்விடுவோம். டாக்டா, நீ அறிந்துதான் பேசுகிறாயா இல்லை அறியாமல் உளறுகிறாயா? உன் மகள் தாட்சாயணியை மணந்தால் தானே சிவன் இழந்த சக்தியை மீண்டும் பெறுவார். நிலைமை அப்படி இருக்கும் போது சிவன் என்னை வணங்குவதில் என்ன தவறு? நீ சிவனுடைய நிலையை நினைக்கிறாயே தவிர உன் மகளுடைய நிலைமையை நினைத்து பார்த்ததாக கூட தெரியவில்லையே. என்ன 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 என் மகளுடைய நிலைமை? ஆதிசக்தியின் அம்சமான அவளுக்கு சிவனை தவிர வேறு யாரை இனி மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுக்க முடியும்? ஓய் பிரம்மா, என்னை என்ன சிறுபிள்ளை என்று நினைத்து பேசுகிறீரா? எனக்கு தெரியும், என் மகள் எவனை மணந்தாலும் அவன் இனி சிவன் தான். கேவலம் ஒரு சத்திரிய விஸ்வாமித்திரன் தன்னுடைய தவலமையால் ஒரு புதிய லோகத்தையே உண்டாக்கிவிட்டான். ஆதிசக்தியையே மகளாக அடைந்திருக்கும் நான் நினைத்தால் ஒரு புதிய சிவனையே உண்டாக்கி விடுவேன். அப்படிப்பட்ட நிலைமைக்கு என்னை வரவிடாமல் அந்த பழைய பரமசிவனை உடனே வந்து பணிந்து பெண் கேட்க சொல்லும். தந்தையே, யார் யாரை வணங்குவது என்ற சராதரம் இல்லையா? சராதரம் அறிந்துதான் பேசுகிறேன். மாமனார் காலில் மாப்பிள்ளை விழுவதில் என்ன தவறு? மாப்பிள்ளை மாமனார் உறவெல்லாம் திருமணத்திற்கு பிறகுதானே ஆரம்பமாகிறது. ஒரு மணமகன் மணமகளின் தகப்பனை பார்த்து உங்கள் மகளை எனக்கு மணம் முடித்து வையுங்கள் என்று மண்டியிட்டு கேட்பது சம்பிரதாயத்திற்கு புறம்பல்லவா? சக்தியற்ற சிவனுக்கு சம்பிரதாயம் என்ன? உங்கள் முடிவு. அந்த சிவன் என்னை வணங்கினால்தான் உன்னை அவனுக்கு மனம் செய்து. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் அனுமதியோடு என்னை மணந்தால் தான் அவருக்கு சக்தி வரும் என்பது இல்லை. உங்களை மீறி என்னை மணந்து கொண்டாலே அவருக்கு சக்தி வரத்தான் செய்யும். என்னை மீறி உன்னை மணக்க அவன் முன் வரலாம், ஆனால் நீ என் மகள், என்னை மீறி விடுவாயா? தந்தையை மீறமாட்டேன். அந்த தந்தையிடம் தோன்றியுள்ள தான் என்ற அகந்தையை மீறுவேன். தான் வணங்கிய தெய்வம் தன்னையே வணங்க வேண்டும் என்ற உங்கள் ஆணவத்தை மீறுவேன். தாட்சாயணி, இப்படியெல்லாம் என்னை மீறி அந்த ஈசனிடம் போய் விடுவாயா? அப்படி போவது பெண்ணுக்கும் பிறந்த வீட்டுக்கும் கேவலம் என்பது எனக்கு தெரியும். அந்த ஈசனே இங்கு வருவார். உங்கள் கண்ணெதிரிலேயே என்னை கைலாயத்திற்கு எடுத்து செல்வார். அந்த சக்தி அவனுக்கே. அறியாமல் பேசுகின்றீர்கள். எந்த கணத்தில் சிவலிங்கத்தை தொட்டேனோ அந்த கணமே அவர் சக்தி பெற்றுவிட்டார். இரண்டாக பிரிந்திருந்த சக்தியும் சிவமும் அன்றே ஒன்றாகிவிட்டது. தாட்சாயணி, அப்படி அவன் சக்தி பெற்று விட்டது உண்மையானால் இப்பொழுது இங்கே வரட்டும் பார்க்கலாம். வந்துவிட்டால் வரட்டும் பார்க்கலாம். ஆடும் என்பவரின் ஆணவத்து நிலை அருகவே வீரர்
நீ சென்று அன்னை மகாலட்சுமியின் வருகையை அவருக்கு தெரியப்படுத்து. பிரம்மபுத்திரா, என்ன விசேஷம்? எந்தை ஆதிபராசக்தியின் சினம் தணிந்து விட்டது. அன்னை மகாலட்சுமி மீண்டும் வைகுண்டம் வந்து விட்டார்கள். தாங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டு லட்சுமி நாராயணனாக எங்களுக்கு காட்சி தர வேண்டும் பிரபு. அப்படியா? சாய கலைவாணி, அன்னையாரை அழைத்து வாருங்கள். இந்த காட்சியை காணவல்லவோ இத்தனை யுகங்களாக நாங்கள் தவம் கிடந்தோம். நாகத்தேனா, ஆதிபராசக்தியின் மற்றொரு அம்சமான அன்னை தாட்சாயணியை கைலாசவாசன் கைலங்கிரிக்கு அழைத்துச் சென்று விட்டார். தமையன் முறை கொண்ட தாங்கள் வந்த பிறகுதான் தனக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று அன்னை தாட்சாயணி விரதம் மேற்கொண்டிருக்கிறார். தாங்கள் தம்பதி சமேதராக திருக்கைலாயத்திற்கு எழுந்தருளி அன்னை தாட்சாயணியின் திருமணத்தை நடத்தி வைத்து எல்லா ஜீவராசிகளும் பேரின்பம் அடைய அருள்பாலிக்க வேண்டும் பிரபு. அப்படியே ஆகட்டும். நாம் எல்லோரும் இப்பொழுதே திருக்கைலா. பொருளும் உலகியல் அறிவு தரும்